ரேஷன் அரிசி தான் சார், அது கூட கிடைக்காம ஒரு ரெண்டு நாள் கோழிக்கு போடுற அரிசி வாங்கி சாப்பிட்டு இருந்தேன் சார். அந்த அரிசி கூட ஒரு ஓட்டம் நல்ல அரிசியை போடலன்னு சொல்லிட்டு கோழிக்கு போடுற வச்சு இந்த அரிசி ரெண்டு நாள் பொங்கி என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். அவ்வளவு கஷ்டத்துல ஆக்கிட்டாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியல சார், எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. பொருள் சேல்ஸ் ஆகுற காசை வச்சு வாரத்துக்கு ஒரு வாரம் மீட்டிங் வச்சிடறாங்க. அந்த காசை வச்சு மீட்டிங் பார்த்தா சரியாக நான் வாங்கின கடத்தையோ எதையுமே எனக்கு கெட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. டீம் எதுவும் அவங்க எடுத்து கொடுக்குற மாதிரியும் தெரியல. இப்படி யாரும் ஜாயின் பண்ணாலுமே அதிகமா டீம் எடுக்கிற வழியை பாருங்க, காசு எதுவும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆசை காட்டி இந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சுட்டு அவங்களுக்கு டீம் வந்துடும், நீங்க உங்களுக்கு ரெக்கக்னேஷன் நடக்கும், அது கொடுக்கும், இது அது கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு எவ்வளவு சொன்னாக்கா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா, நீ என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்கலாம்ல, நான் அவளை பிடிச்சி நான் திட்டி விட்டுருக்கோம்ல, காசு போட விட்டு உங்களை மாதிரியே சார் அந்த அக்கா பேசும் மனசாச்சு இல்ல சார் இல்ல செல்வி, உங்க இதுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈதி இறக்கமே கிடையாது, இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எதுக்கு நீ தூத்துக்குடி மாவட்டத்துல குளத்தூர்னு ஒரு ஊர் தூத்துக்குடி குளத்தூர். ஆ சரி. என்ன சார் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆ என்ன கம்பெனிமா? மைலஸ் செல் பண்ணிட்டு இருந்தேன் சார். சரிமா ஓகே. ஆ அதுல கொஞ்சம் இதாயி கடன் அதிகமாயிட்டு ஆ டீம் எடுத்து தரேன் சொல்லிட்டு காசை வச்சு காசை போட்டு போட்டு அச்சீவ்மெண்ட் எல்லாம் முடிச்சு 7 லட்சம் ரூபாய்க்கு மேல போட வச்சுட்டாங்க. ஆனா டீம் எதுவுமே எடுத்து கொடுக்கல சார். சரி. கடன் ஆகி வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆகி இப்ப நான் போறதில்லை. இப்போ ஒரு 8 மாசமா எங்கேயுமே போறதில்லை, வீட்டுல தான் இருக்கேன். இப்ப கடன் பிரச்சனை அதிகமாயிட்டு. ஆனால் அதுக்கு முதல்ல உங்கள் ட்ரைனிங் தான் யூடியூப்பில் நிறையா பார்த்து அதை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பொருள் சேல்ஸ் ஆகிற காசை வச்சு வாரத்துக்கு ஒரு வாரம் மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த காசை வச்சு மீட்டிங் பார்த்தா சரியாக நான் வாங்கின கடத்தையோ எதையுமே எனக்கு கெட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. டீம் எதுவும் அவங்க எடுத்து கொடுக்குற மாதிரியும் தெரியல. இப்போ டீம் வந்துடும் இந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சிருங்க, இப்போ டீம் வந்துருந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சிருங்க அப்படின்னா என்னோட ஜுவல்லர்ஸ் 13 பங்கு நகை எல்லாத்தையுமே அடகு வச்சு அதில் தான் போட்டிருக்கேன். 7 லட்சம் ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளாக இருந்தால் நான் வேறு பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன் சார். சீரோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி பண்ண வச்சாங்க. அதனால 7 லட்சம் ரூபாய் இந்த கடனும் கிடையாது. 5 லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன். வண்டி வேற எடுன்னு சொல்லிட்டாங்க பைக்கு, அதையும் டிவிக்கு எடுத்து வச்சு என்னால பைக்கு ஓட்டவும் முடியல. வண்டி சேவை நிக்குது வீட்டுல, அதுக்கும் 3000 தென்னமா கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க என்ன வீட்டுக்காரோட வருமானமே மாசத்துக்கு 12,000 தான் சார். ஆனா 15,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அடவுல இருக்கு, எதையுமே சமாளிச்சு வெளியே வர முடியல. என்ன செய்யணும் தெரியல. கிடைச்ச வேலைக்கு போய்கிட்டு பிள்ளைகளை பாத்துக்கிட்டு வீட்டுல தான் சார் இருக்கு. எந்த ஒர்க்கும் பண்ணாலும் ஏதாவது பண்ணணும்னு தோணுது, என்ன பண்ணணும் யார் நம்பி பண்ணணும் பயமா இருக்கு. ஒரு 1,000 ரூபாய் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. இப்போதான் திரும்ப இன்னொரு சார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா மீட்டிங் கிடைக்கும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க தான் அவங்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருப்பேன். 8வது மாசத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்க மீட்டிங் கிடைக்கும் சொல்லி. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கு. 1000 ரூபாய் கூட கூட கஷ்டப்பட கூடாது, இப்ப ஃப்ரீ மீட்டிங் வச்சிருக்கு. தேங்க் யூ சார். நீங்க உங்க வீடியோ வந்துட்டு சேனல்ல போடுறோம், எல்லாரும் வேற யாரும் இவ்வளவு கடன் வாங்காம இருக்கிறது காப்பாத்தது உதவும். ஆ தேங்க் யூ சார். சரி நானே இதெல்லாம் கேக்குறேன். அப்போ யோசிக்கிற இது கூட அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யல. அப்ப அவங்க சொல்லு நம்ம ஏதாவது பண்ணணும், அடுத்தடுத்து அந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சிடணும், நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம இதை வச்சு முன்னேறி வந்துடும், நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நான் ரிச்சா நல்லா இருக்கணும், நினைச்ச பொருள் நினைச்ச நேரம் வாங்கணும், நினைச்ச வாழ்க்கை அமையணுங்க மாதிரி ஏதாவது பண்ணி வந்துடணும். அந்த இப்ப உள்ள யோசனை அப்ப வரல. ஆமா சார், 80,000 ரூபாய் பிச்சை வட்டிக்கு வாங்கி போட சொல்றாங்க, போட்டேன். எத்தனை பைசா வட்டிமா? 2 பைசா சார். 2 பைசா வட்டி. சரி, இப்போ எப்படி அடைக்க போறீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஒரு பிளானுமே இல்ல. என்ன செய்யணும், எனக்கு இப்ப ஒரு வேலை கூட ஒரு 300 ரூபாய்க்கு வேலை கூட எனக்கு சரியான டயத்துக்கு அமைய மாட்டேங்குது. குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க சார், பொண்ணு 2 படிக்குது, பையன் பால்வாடி போறான், அவங்க வார டயத்துக்கு நான் வீட்டுல இருக்கணும், 4 மணிக்கு வருவாங்க,
எங்க ஊர்ல ஸ்கூல் கிடையாது. குளத்தூர்னா நாங்க குளத்தூர், குளத்தூர் பக்கத்துல ராமச்சந்திரபுரம் கிராமம், பக்கத்து வருஷம் உங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், ரோட்டை கிராஸ் பண்ணி கொண்டு போய் விடணுமா, நான் கொண்டு விட்டுட்டு திரும்பி சாயந்தரம் அவங்க வார நேரத்தில் நான் இருக்கணும். நான் மார்க்கெட்டிங்ல போகும்போது என்னோட பையன் கையில 7 மாசம் சார், நான் இப்போ இது அமர்த்திக்கிட்டு இருப்பேன், பையனை கையில வச்சுக்கிட்டு பால் கொடுத்துட்டு இந்த பிசினஸ் ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி பண்ணினேன். ஆனா என்னோட என்னை சேர்த்து விட்டு வந்து நல்லா தான் சார் பார்த்து கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அவர் இறந்த அதுக்கு என்னை வேற இதில் மாத்தி விட்டாங்க சார், அதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அவருக்குள்ளேயே நான் 4 லட்ச ரூபா போட்டுட்டேன், அவர் இறந்த உடனே நீங்க குழந்தைய வச்சு ஊத்தியில பாத்துக்கிற மாட்டேங்குது, இந்த அவருக்கு இன்னும் 1 லட்சம் இருக்கும்ல, அந்த மேடத்துக்கு கூட என்னை திரும்பி 1000 ரூபா மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 5000 போடுங்க, 10000 போடுங்க அப்படி சொல்லி சொல்லி முதல்ல அவர் இருக்கும்போது 4 லட்ச ரூபா, இங்கிட்டு வந்து 3.5 லட்ச ரூபா போட வச்சு ஒரே ஒரு ஆள் மட்டும் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களையும் காசு போட வச்சு அதையும் பாவத்தை உட்கார வச்சுட்டாங்க. அதையும் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா போட வச்சு அது ஒண்ணும் பண்ண முடியல, அதுவும் உட்காந்துருச்சு. இப்ப அது கடைசி வழி நீங்க தான் சார் சொல்லணும், நீங்க தான் தெய்வம் மாதிரி, உங்ககிட்ட தான் ஏதாவது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சார் இவ்வளவு நாளா காத்து கடந்து வந்திருக்கேன். இத வந்து முதல்ல வந்துடக்கூடாதா? எத்தனை முதல்ல வந்துடக்கூடாதா? இவ்வளவு கடத்த வாங்கி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? நான் ட்ரை அதான் சோ எங்க வீட்டுக்காரத்தையும் சொன்னேன், ஏதோ வாட்ஸ்அப் அவன் நிறைய பட்டு இது வந்து திரும்பி ஏதாவது வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு இருக்கு, உனக்கு ஏதோ ஆள் வந்துகிட்டே இருக்கு, மெசேஜ் வந்துட்டே இருக்கு அப்படின்னாங்க. நான் இவட்ட தான் சார் ட்ரைனிங் எடுக்கணும், அப்ப இவட்ட முதல்ல எனக்கு ட்ரைனிங் கேட்டு கூடாத, கேட்டு நீ திரும்ப போட்டுருக்கலாம்ல, எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்ட்டு அப்படின்னு. அதான் சார் அப்ப நீ உங்க வாட்ஸ்அப் நம்பர் கிடைச்சா பிறகு தான் சார் 3 லட்சம் டிசி முடிச்சது, 2 லட்ச ரூபா போட்டது சார், 2 லட்ச ரூபா போட்டே அப்பயாச்சும் நீ அவர்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா ரெடி பண்ணி ஒரு 1000 ரூபா ரெடி பண்ணி அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துருக்கலாம்ல, எடுத்துட்டு நீ போட்டுருக்கலாம்னு எங்க வீட்டுக்காரர் இப்போவே சொல்ல தான் செய்வார். அது அப்போ என்னன்னே தெரியல சார், அந்த இது வேலை செய்யவே இல்லை. இப்பெல்லாம் படணும்னு இருந்திருக்கு, யாரை போய் சொல்ல, யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல சார், எல்லாமே என்னோட தப்புன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம யோசிச்சிருக்கணும் சார், நம்ம யாரை சொல்லி என்ன சொல்லி, இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னு தான் சார் எனக்கு ஒண்ணுமே. போட சொன்னவங்க எல்லாம் அப்படியே அவங்க கூட ஃபிளாப் ஆயிட்டாங்க, திரும்பி உள்ளவா உள்ளவான்னு சொல்றாங்க சார், அதுக்கு என்ன இதுக்கு நான் பண்ணி தரங்கிற மாதிரி யாருமே, அந்த பொருள் எல்லாமே அப்படி ஸ்டாக் இருக்கு சார், 3 லட்ச ரூபா பொருள் வீட்டுல அப்படி இருக்கு, அது ஒரு 50000 ரூபா பொருள் எக்ஸ்பைரி ஆகி போச்சு, தூக்கி கீழே போட்டாச்சு, சோப்பு பேஸ்ட் அந்த மாதிரி பொருள் மட்டும் யூஸ் பண்ணி இருக்கும், மத்த பொருள் எல்லாமே அப்படியே இருக்கு சார். அதை எதுக்குமே அந்த ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யாருமே ஆள் வரல சார், அதை நான் வித்து தரேன் கடன் அடைச்சு தரங்கிறதுலாம் பேசல, திரும்பி நீ உள்ளவா மீட்டிங் வா ட்ரைனிங் வா, நான் உங்க பாப்போம், நீங்க மீட்டிங் வாங்க ட்ரைனிங் வாங்க சொல்றாங்களே தவிர நான் அந்த பொருளை வித்து கடன் அடைக்கிறதுக்கு வழி யாருமே எதுவும் இல்லை சார், இது யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை, நீ பத்தியாச்சு இவ்வளவு பணம், இவ்வளவு பணம், இது இது பண்ணதுக்கு என்ன வழி? அதான் சார் தெரியலையே, அந்த அளவுக்கு யோசிச்சா தான் சார் நான் மீட்டிங் வந்திருக்கேன், பட் நானே யோசிப்பேன் என்ன வழினே தெரியல, என்ன செய்யணும் தெரியல சார், சூசைட் பண்ற அளவுக்கு கூட போயாச்சு, சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் அன்னைக்கு கூட திட்டினாரு, பிள்ளைகளை விட்டு அவங்க அவருக்கு அம்மா அப்பா கிடையாது, அவருக்கு சின்ன குழந்தைல அம்மா அப்பா இல்ல, எங்க வீட்டுல கொடுத்த நாங்க தான் சார், நான் எங்க வீட்டுக்காரு 300 ரூபாய்க்கு வேலைக்கு போனார் சார், நான் மேரேஜ் ஆகி வரும்போது 2015 மேரேஜ் ஆச்சு, அந்த 300 ரூபா சம்பளத்துல அவர் 40000 ரூபா கல்யாணத்துக்கு கடன் வாங்கி வச்சிருந்தாரு, அந்த 40000 அடைச்சிட்டேன், ரெண்டு பவுன் நகை எடுத்து வச்சேன், 10 சென்ட் இடம் வாங்கினேன் சார் என் நகையை அடகு வச்சு, ஆனா இப்ப 500 ரூபா சம்பளம் வாங்குறாரு சார், இப்ப என்னால ஒரு இன்னைக்கு சாப்பாடு கூட வழியில, இன்னைக்கு நேற்று வரைக்கும் சம்பளம் சரியா போச்சு, இன்னைக்கு 500 ரூபா கொண்டு வருவாரு, நான் அதை வச்சுதான் நாளைக்கு சாப்பாட்டுக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் நீ கொண்டு வர 500 ரூபா என் கையில, நீ கொண்டு வந்தா தான் அந்த 500 ரூபாய் குழந்தைங்க செலவு எல்லாம் இருக்கலாம். ஆமா சார் இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அந்த செலவு என்னால சமாளிச்சு பார்க்க முடியல, அவங்களுக்கு ஒரு நல்ல செருப்பு செருப்பு போகுது, ஒரு 2 பிள்ளைகளும் ஒரு 40 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுக்க முடியல, யூனிஃபார்ம்ல பட்டனு கிடையாது, இது பாப்பாவுக்கு பாடம் பாட்டு கிடையாது, அதை கூட ஒரு புது யூனிஃபார்ம் கூட எடுத்து கொடுக்க முடியல சார், ஆனா இதுல போகாம இருந்தேன்னா கடன் எதுவும் இல்லைன்னா நான் எப்படி சமாளிச்சு கொண்டு போயிருப்பேன், இது நல்லதுக்கா கெட்டதுக்கா ஒண்ணுமே தெரியல, ஆனா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் சார் இதுல போய். கத்துக்கிட்டதுக்கு 8 லட்சம் கொடுத்து கத்துக்கிடுங்க, என்ன சார் 8 லட்சம் கொடுத்து கத்துக்கிடுங்க அதுக்கு. அப்படித்தான் சார் மனசு ஆட்டிக்கிற வேண்டியிருக்கு, என்ன செய்ய, உங்க ட்ரைனிங்ல அப்ப தெரியாது, மார்க்கெட்டிங்ல உள்ள வரப்போ உங்க ட்ரைனிங் எனக்கு தெரியாது, நான் கடைசியா எந்த ஆகி முடிய போற நேரத்துல உங்க வீடியோவே நான் யூடியூப்ல பார்த்தேன், கடைசியில எப்படியே பார்க்கணும் யூடியூப்ல பார்த்தேன், அப்பக்கப்ப உங்க வீடியோ மட்டும் பார்த்து பார்த்து சரி சொல்றாரு அப்படிங்கிற ஏதோ மனசு தேத்திட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு, இப்போதைக்கு உங்களோட பேசுற அளவு கூட உங்க வீடியோ உங்க ட்ரைனிங் பார்த்தா சார் கொஞ்சம் தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் அந்த அளவுக்கு கூட தைரியம் வந்திருக்காது, எப்பயோ நான் சுசித்தம் பண்ணிருப்பேன், அந்த நிலவுக்கு தான் கொண்டு வந்து விட்டுட்டாங்க சார். எம்எல்ஏஸ்டேல் நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட், ஆனா இப்ப சுத்தி சுத்தி கழுத்து எடுத்துருக்காங்க, நல்ல கம்பெனி ஆனா இப்படி சுத்தி சுத்தி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஆமா சார், ஆனா கம்பெனி பத்தி எதுவும் பிரச்சனை இல்ல, அப்ளைன் தான் அப்ளைனாலும் அவங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வர முடியல, இப்ப நாளா இருந்து வச்சுக்கோங்களேன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம்னா நீங்க காசெல்லாம் போட வேணாம், ஆளுக்கு அவங்க டீம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி, ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார், அவங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்ம எப்படியோ ரேங்க் மாதிரி சீக்கிரம் போயிடணும், யாரே ஒரு ஆள் மாட்டினா போதும் சார், அவங்ககிட்ட நான் கழுத்துல ஒரு நகை போட்டிருக்கோம், கொஞ்சம் ஏதோ ஒரு வசதி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அவங்க ஏதாவது பண்ணி 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 சுத்தமா அந்த ஆளை முடிச்சுட்டு அடுத்த ஆள்கிட்ட போறாங்க, அந்த மாதிரி என்னோட டீம்ல என்னோட டீம்ல பொறுத்தளவுக்குள்ள அப்படிதான் சார் பண்றாங்க,
ஆனா இதுல நல்லா பண்றவங்களும் பண்றாங்க. நான் கம்பெனி எதுவும் மொத்தமா குறை சொல்ல விரும்பல, இதுல பண்றவங்களாம் நல்லா பண்றவங்களும் பண்றாங்க, நல்லா அச்சீவ் பண்ணி நல்லா சம்பாத்தியம் பண்றவங்களும் பண்ணி தான் இருக்காங்க. அது எல்லாருக்கும் நல்லா வாய்க்கணும்ல சார், அது கொண்டு போற அளவுக்கு நம்மளுக்கும் திறமை இருக்கணும், எல்லா சூழலையும் சேர்ந்து சமைஞ்சு வரணும், நம்மளுக்கு எல்லாமே ஃபிளாப் ஆயிட்டு. பேசுங்க சார், நானா பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுனா நான் விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்பேன். என்ன பண்ணலாம்னு யோசிக்க, என்ன செய்யலாம், எப்படி இவ்வளவு வெளிக்கொண்டு வரலாம், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு யோசிக்க. தமிழ்ல நாங்க நிறைய பேர் போய் ரீட் பண்ணல, அதனாலதான் இப்படி நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் எடுத்துட்டு முடிவு எடுக்கல, வீடியோ பாத்திருக்கீங்க ஆனா கேட்கணும்னு தோணல உங்களுக்கு, என்ன பணம் போட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ அந்த எல்லா எல்லா வீடியோவும் சொல்றேன், நம்ம நம்ம சொந்த காசை கொடுத்து, சொந்த காசை போட்டு நம்ம பிசினஸ் பண்ணக்கூடாது, சொந்த காசை நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். அதான் சார், நீ அந்த எல்லாமே முடிஞ்சு நான் உங்க ட்ரைனிங் பார்த்து 2 மாசம் கழிவு, 2 மாசம் 1.5 மாசமா ஆயிருக்கு. அந்த அதோட நான் நின்றுட்டு மார்க்கெட்டிங் போகல, அப்பதான் உங்க ட்ரைனிங் நான் யூடியூப்ல பார்த்தேன். அதுக்கு மேலே நான் அதிகமாக பார்க்கல. அப்ப கூட ஏதோ ஒரு கஷ்டத்துல நானா தான் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் சொல்லி அடிச்சேன், அப்ப உங்க ட்ரைனிங் தான் வந்துச்சு, அப்பதான் நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதை உங்களை ட்ரைனிங் பார்த்து வாங்க. உங்ககிட்ட 1000 ரூபாய் கெட்டி எடுக்க முடியல, அந்த 1.5 மாசத்துக்குள்ள என்ன 2 லட்ச ரூபாய் போட வச்சுட்டாரு கையில காசு இல்லாம. அந்த சமயத்துல சித்த வெட்டிக்கு டிசி முடிங்க, உங்களுக்கு தீம் வந்துடும், டிசி முடிச்சா நம்ம மதுரை கூட்டு போவாங்க, ரெக்ககனேஷன் நடக்கும், அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் ஒரு 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 பொண்ணு செய்யணையே ஒரு 80,000 சிட்ட வட்டி வாங்கி போட்டாச்சு. எல்லா பிரச்சனையும் சேர்ந்து சுத்தி வளைச்சு எனக்கு இதெல்லாம் கெட்டணும் வைக்கணும்னு தெரியறப்பந்தான் நம்ம இது இதுக்குள்ள போனா நான் திரும்பியும் கடனத்தான் ஆமா, நம்ம கெட்டிக்கிற மாட்டோம். இப்ப இதை விட்டு வெளியே வந்தா பிறகு தான் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்காவது கொஞ்சம் கடத்த அடைக்கிற அளவுக்காவது கொஞ்சம் அதுல இருந்துருந்து நான் கூட கொஞ்சம் கடனா தான் ஆயிரும். அப்ப யோசிக்க தோணல சார், அப்ப அதான் சொல்றல, ஒரு 1000 ரூபாய் கட்டி என்னால ட்ரைனிங் எடுக்க நேரமும் கிடைக்கல, எனக்கு 1000 ரூபாய் கட்டுற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு அப்ப இது ஒரு காசு அமையல. மேடத்துல சொல்லிட்டே இருப்பேன், ஜிபே பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்க, சரிங்க மேடம் இந்த இன்னைக்கு 2 நாள் போட்டுருன்னு சொல்லுவேன், அது ஏதாவது வந்துடும் காரணம் வந்துடும், அப்படியே இதாகிட்டே போயிட்டு சார். அப்ப அதான் இப்ப 7 லட்ச ரூபா கடன் இருக்கு, அதுல எப்படி மீண்டு வர்றது, என்னோட குழந்தைங்க வேற சின்ன சின்ன குழந்தைங்க விட்டுட்டு வேற எங்கேயும் ஒர்க்குக்கு போக முடியல, என்னோட டயத்துக்கு வந்து வேலை கட்ட 9 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வர மாதிரி வேலை கட்ட எதுவுமே அமைய மாட்டேது. ஏதாவது எனக்கு ஒரு 300 ரூபாய்க்கு அன்னன்னைக்கு வருமானம் வர மாதிரி கிடைச்சா கூட எனக்கு இப்போதைக்கு போகுது, ஏன்னா அவர சம்பளத்து என்னோட சம்பளத்தை வச்சு நான் ஓரளவு கொஞ்சம் மேட்ச் பண்ணி கட்டிட்டு போயிருவேன், கொஞ்சம் அந்த கடத்தில அடைக்கிறதுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கிடைச்சாலே நான் 2 வருஷத்துக்குள்ள எப்படியோ கடத்த அடைச்சிருங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா ஏதாவது பண்ணி அடைச்சிடலாம் செஞ்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆனா என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. எதை பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், உனக்கு எப்படி வருமானம் வர்றதுக்கு என்ன வழி பண்ண போற அப்படிங்கிறது எனக்கு அதை யோசிக்கவே முடியல சார். சரி, உங்களை மாதிரி யார்ட்டாவது பேசினா ஏதாவது குழு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளோ ட்ரை பண்ணி இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். சரிம்மா, நீங்க அங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது இன்கம் பண்ற மாதிரி எந்த வழியும் கிடையாதுண்ணா? வீட்டு பக்கத்துல இன்கம் பண்ற மாதிரி எந்த வழியும் கிடையாதா? இல்ல சார், அதான் சொல்றேன், வேலை இருக்கு சார், கம்பெனி எல்லாம் நிறைய இருக்கு, டைம் செட் ஆக மாட்டேங்குது சார். டைம் செட் ஆகுது. சின்ன குழந்தைங்கனால 4 மணிக்கு வரணும் அப்படிங்கிறப்ப கேக்குறப்ப வந்து 9 மணிக்கு 8 மணிக்கு தான் விடுவோம் அப்படின்னு ஆமா, நம்ம சொல்றாங்க. குழந்தை பாக்குறதுக்கு அவங்க அவங்க தொழில் பண்ணுவதுக்கு அவங்க தொழில் தானே பார்ப்பாங்க, நம்ம குழந்தைய பார்க்க போறாங்க அவங்க. அதனால காட்டு வேலைக்கு தான் போனேன் சார், அப்ப கொஞ்சம் பிள்ளைகளை விட்டுட்டு நான் களை எடுக்க அந்த மாதிரி போனேன். இப்ப காட்டு வேலை இல்லாதனால இப்ப ஒரு 4 மாசமா வீட்டுல தான் இருக்கேன். காட்டு வேலைக்குள்ள வீட்டுல இருக்கும்போது போனதே இல்லை சார், வீட்டுல எங்கேயுமே விட மாட்டாங்க, வந்து எல்லா கஷ்டமும் பட்டாச்சு. ரேஷன் அரிசியில எங்க வீட்டுல நான் சாப்பிடவே மாட்டேன், எங்க அம்மா எனக்காண்டி அரிசியிலன்னா கடையில வாங்கி கொஞ்சம் கொடுத்துட்டு போவாங்க. இப்ப தினசரி ரேஷன் அரிசி தான் சார், அது கூட கிடைக்காம ஒரு 2 நாள் கோழிக்கு போடுற அரிசி பொங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார். அந்த அரிசி கூட ஒரு வட்டம் நல்ல அரிசியை போடலன்னு சொல்லிட்டு கோழிக்கு போட்டு வச்சிருந்த அரிசி 2 நாள் பொங்கி என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். அவ்வளவு கஷ்டத்துல ஆக்கிட்டாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல சார், எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. யாருக்குமே வந்து உதவி தான் சார் பண்ணுவேன், யாரு கேட்டாலும் சார் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதுல இருக்கிறவங்களுக்கு கூட நான் 2 மணி வரைக்கும் லோன் எடுத்து கொடுத்துருக்கேன், யாராவது அவசரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டணும், என்னால மாதிரி செய்ய முடியாது. ரோட்ல யாராவது பார்த்தேன் சாப்பாடு எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சின்ன பிள்ளை இருந்தா அப்படி சார், யாருக்கும் ஹெல்ப் பண்ணி கேட்டா யாருக்கும் ஹெல்ப் பண்ணிடுவேன் சார். ஆனா இப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னா யாருமே ரொம்ப யோசிக்கிறாங்க, யாருமே ஹெல்ப் பண்றது இல்ல. இந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல சார், நான் தான் காரணமா, இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் காரணமா, என்னன்னு ஒண்ணுமே புரியல. நல்லா இருக்கும், நல்லா வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இவ்வளவு தூரம் பண்ணணும் நானு, ஆனா இவ்வளவு தூரம் இது பண்ணி வச்சுட்டு அவங்க, ஆனா அவங்க எல்லாம் ரேங்க் மாறிட்டு அவங்க எல்லாருக்குமே எனக்கு மேல உள்ள அப்படியெல்லாம் அடுத்தடுத்து எல்லாம் ரேங்க் மாறி போயிட்டாங்க. எல்லாமே இங்க விளாத்தியோலம் பக்கத்துல வரத்தான் செய்வாங்க, ஆனா என்ன யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அந்த பொருள் கூட எடுத்து ஏதாவது பண்ணணும் வைக்கணும்னா கூட பொருள் இப்ப எதுவுமே சேல்ஸ் ஆகுறது இல்ல, போறது இல்லையா, அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுனால பொருள் சேல்ஸ் ஆகுது, பொருள் கூட ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, பேஸ்ட் கூட 200 ரூபாயா இருக்கும், அதை வாங்கினா கூட இப்போ அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எந்த பொருளுமே இப்போ சேல்ஸ் பண்றதும் இல்லை, வீட்டில் தான் இருக்கேன், என்ன செய்யணும்னு ஒண்ணுமே தெரியல. எந்த லீடர்மா, யாரெல்லாம் அப்படி பண்ணா உங்களுக்கு? தூத்துக்குடியில் உள்ளவங்க தான் சார், அவங்க என்னோட வேலை விட ராகவேந்திர சார், அதுக்கடுத்து ராஜா சார், அம்பிகா மேடம், அமுதா மேடம், எங்க ஊர் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க பாடு மேடம்னு சொல்லி, அவங்க எல்லாம் தான் எல்லாருமே சார். அந்த அச்சீவ்மெண்ட் முடிக்கும்போது மட்டும் தனசரி ஃபோன் பண்ணுவாங்க சார்,
மேடம் இப்படி இருக்கீங்க, பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு இல்ல அதாக்கும் இதாக்கும் வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு மேடம், இது முடிச்சிடணும் மேடம், அது அப்படியே கூப்பிடாம சொல்லுவாங்க, அது அச்சீவ்மெண்ட் முடிச்சோன்னு மேடம் அங்க ஃபீல்டு வாங்க ஃபீல்டு வாங்க கூப்பிட்டா அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க இவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, அவங்க சொல்லித்தான் நான் வர முடியும், இவங்க சொல்லி தான் நான் வர முடியும், நீங்க எதுக்கு அவங்களோட போறீங்க, நீங்க எதுக்கு இவங்களோட போறீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு சரியா அப்பாயின்மெண்ட் பிரிச்சு கொடுத்து யாரும் வாரது இல்ல, வந்தாலும் என்கிட்ட பெட்ரோல் காசு கேட்கறாங்க, அவங்களை நான் பெட்ரோல் போட்டு கூப்பிட்டு போகணும் சார், பொருள் 200 ரூபாய்க்கு வச்சுனா அவங்களுக்கு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு தெரியும், அப்ப என்ன காசு வச்சு நான் வேணா 300 ரூபாய் பசங்க கொண்டு வந்துருவேன், அப்புறம் எந்த காசு வச்சு நான் கடத்த ஆரம்பிச்சுன்னு சொல்லுங்க. நீங்க அந்த 8 லட்சம் போட்டீங்களா அந்த படத்துல, அவங்க தானே சாப்பிட்டு இருப்பாங்க, அதுல அவங்க ஆமா எடுத்திருக்கலாம், அதெல்லாம் குமார், முடியாம. அதான் சார் அவங்களுக்கு வருமானம் போயிட்டு அவங்க ரேங்க் மாறிட்டாங்க, எஸ்டிசி இருந்தவங்க ஆர்டிசி ஆயிட்டாங்க, ஸ்டாஃப் இருந்தவங்க எஸ்டிசி ஆயிட்டாங்க, அவங்க ரேங்க் மாறிட்டாங்க, அவங்களுக்கு வருமானம் வரத்தான் சார் செய்யும், இப்ப நான் இல்லட்டாலும் அவங்க இன்னொருத்தவங்களை ஏமாத்தி அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க, குறுக்குள்ள வரத்தான் செய்யும், நான் இப்ப நான் என்னையே சோடி முடிச்சிட்டாங்க, இந்த பிள்ளை நீ எதுக்கும் ஆகாது வந்து தர மாட்டா, நீ அவட்ட எது இல்ல போட்டுக்கிற மாட்டேன், அதோட என்ன அப்படி விட்டுட்டாங்க, நீ அடுத்து வரவங்களே அவங்க வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஃபீலே கொஞ்சமே கிடையாது, அவங்களுக்கு அப்படி பழகிடுச்சு போல, எனக்கு புதுசா இருக்கு, எனக்கு ரொம்ப அவங்க நம்மள மாதிரி நிறைய பாத்துருப்பாங்கல்ல, அடாபடியா சண்டை போடுறவங்க கூட அவங்க சமாளிச்சு போயிடுறாங்க, நான் எதுவுமே நாள் வரைக்கும் அவங்க உங்ககிட்ட சொன்னது கூட அவங்ககிட்ட யாருமே சொன்னது இல்லை சார், தப்பு நம்ம மேல நம்ம யார்கிட்ட போய் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அப்படி அமைஞ்சிட்டு அப்படின்னு அவங்க யாருமே நான் கேட்க, இப்ப யாருமே பேசுறது கிடையாது, போன் வந்து எடுக்கிறது கிடையாது, யாருமே சொல்றதும் கிடையாது, என்ன இப்படி ஆக்கிட்டீங்க நீங்க தான் காரணம் அப்படி இப்ப நான் அவங்ககிட்ட சொல்லவே மாட்டேன், நம்மளுக்கு தான் கடவுள் மூளை கொடுத்துருக்காரு, நம்ம யோசிக்காம போட்டு நம்ம அவங்கள சொல்லி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் கூட நான் அவங்ககிட்ட வரலாலும் இவ்வளோ நான் சொன்னதே கிடையாது, ஆனா உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் போய் சாப்பாடு போட்டு இல்லாம பண்ணி இன்னும் கடத்தாக்கி விட்டு போங்களா? அது ஓகேவா? புரியல சார் சாப்பாடு இல்லாம, இல்ல மத்த இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம பண்ணி விட்டு போயிருவாங்க, இன்னும் கடத்த எல்லாத்தையும் ரத்தத்தை விடுங்க விடுங்க எல்லாத்தையும் தெருவில் எடுத்துட்டு போவாங்களே, இப்ப நம்ம இதை வந்து எல்லாத்தையும் சொல்லணும், அப்பதானே மத்தவங்களாவது உஷாரா இருப்பாங்க. சொல்லுங்க சார், எனக்கு ஒரு பயமும் கிடையாது, டீம்ல உள்ள கூட பாக்கணும் சார் சொல்லுங்க, என்னை மாதிரி கோழி போடுற அரிசி கூட கிடைக்காம எத்தனை பேர் இருப்பாங்க, இது என்ன கொடுறோம் இல்லையா? இப்ப நான் என்ன சொல்லுது, பழைய 10 வருஷம் முடிவு ஜாயின் பண்ண சொன்னா நல்லா இருக்கீங்களா, அடுத்த கூட்டு போகணும், அவங்களை கடைசி வரைக்கும் கூட்டு போகணும் பாடுபட்டு, இப்படி ரத்தத்தை உறிஞ்சிட்டு இப்படி விட்டுட்டு போறாங்களா, இவங்களாம் ஈ வரக்கமே கிடையாது உங்களுக்கு எல்லாம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆ ஃபர்ஸ்ட் 15 100 மட்டும் போடுங்க, நானும் இந்த வீசிங் இருந்துச்சு அதுக்கு அதனால பொருள் நல்லா இருந்துச்சு சார், ஹம் பொருள் எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் வீசிங் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு, சின்ன குழந்தைல இந்த பிரச்சனை உண்டு அதுக்காண்டி நான் எடுத்தேன், வீசிங்கும் சைனஸ் பிரச்சனையும் உண்டு அதுக்காண்டி பொருள் எடுத்தோம்னா கொஞ்சம் ஒரு மாசம் வீட்டுல இருந்து சாப்பிட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பிசினஸ் உள்ள போனவன தினசரி நைட்டு பகலும் அங்கிட்டு அலையறமா, சரியான சாப்பாடு இல்லாம உடம்பு ரொம்ப அதிகமா கெட்டு போச்சு, உடம்புக்கு ரொம்ப பீசிங் அதிகமா போய் நின்றுட்டு, அதோட நான் பஸ்ஸுக்கு டிராவல் பண்ணி போக முடியல, பொருள் 17 100 போட்டா போதும், சீரோ இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாங்க, சாப்பிட்டு கொடுத்த காசு பொருள் கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்து அச்சீவ்மெண்ட் வரும்போது நீங்க மெகா ஸ்டார்ட் பண்ணுங்க, 40,000 40,000 போடுங்க, 1 லட்சம் போடுங்க, வெல்னஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அது கொடுப்போம் இது கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி அப்படி நம்மளும் ஒரு ஆசையில சார், நம்மளுக்கு வீட்லயே இருந்து அங்கே உள்ளவங்க தான் பழக்கம், அங்க போனவன ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு மாலை போடுறாங்க, சால்வை போடுறாங்க, நம்ம அங்கீகரிச்சு பேசுறாங்கிறப்ப நம்மளுக்கு அது ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த அங்கீகாரம் நம்ம எனக்கு கிடைக்கும்னு ஒரு புகழ்ச்சி இல்லாம இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க நம்ம ரிச்சா இருக்குங்க, இந்த அங்கீகாரம் நம்ம இதுல செவிச்சு வந்துட்டோம்னா இந்த அங்கீகாரம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும், நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுலதான், அதெல்லாம் ஒரு வித்தியாசமா தெரியல பண்ணதே கிடையாது, அதெல்லாம் ஒரு வித்தியாசமா தெரியும் தான், அப்ப நல்லா இருக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம நாளைக்கு நல்லா வந்துருங்க நல்லா இருக்குங்க, நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் சார் அவங்க சொல்றது செய்வேன் 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 சொல்லி, அது நம்ம ஒரு டைம் போட்டோமே எப்படியா நான் கஷ்டப்பட்டு போட்டுருவோம்னா அவங்க எப்படினாலும் பண்ணிடுவாங்க, அவங்க எப்படி முடிச்சிருவாங்க முடிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அது ஒரு இது, சரி நம்மள கொஞ்சம் பெருமையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி, அது இப்பதான் யோசிச்சு பார்த்து நம்ம எவ்வளவு முட்டை ஆக்கிருக்காங்க இப்பதான் தோணுது, அப்படிதான் பண்ணி பண்ணி எல்லாம் முடிஞ்சு, இப்ப அடுத்து என்ன போடுறதுக்கு காசும் இல்லை, என்னால அலையறவளை எனக்கு உடம்புல தெம்பும் கிடையாது, அதோட அவங்க யாரும் கண்டுக்கிறவங்கள நான் அதோட நானும் விட்டுட்டேன், திரும்ப அதுல போ அவங்க எல்லாரோட போட்டோ இருக்கா வாட்ஸ்அப் டிபில இருக்கு அவங்க போட்டோ? இல்ல சார் யாருக்குமே கான்டாக்ட் கிடையாது, யாருக்கும் அவங்க போட்டோ எல்லாம் போட வேணாம் சார், சரி, வேணாம் யார அது போட வேண்டாம், பேர் மாதிரி சொன்னா போதும். இல்ல இந்த தீம்பு உள்ளவங்க அசீவ் பண்றவங்க அசீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்மளுக்கு நம்மளோட இயலாம நினைச்சுக்கிற வேண்டியது சார், உங்க இல்ல இல்ல உங்ககிட்ட வந்து யா அவட படத்தை போட வைக்கணும், நீங்க 5000 10000 கொடுத்து அந்த 5000 எல்லாம் நீங்க ஆட்கள் கூட்டு வர முடியுதா கொண்டு வர முடியுதா அதுதானே பாக்கணும். ஆமா உங்களை உங்ககிட்ட 1 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டு அங்க 2 மாலையும் சோளம் போட்டு கூட்டு வந்தா உடனே அந்த பணம் வந்துருமா ரிட்டனே? அந்த அப்படிதான் அடுத்த பாத்துக்கோ. நம்ம அடுத்த தலைமுறை பணம் என்னாச்சு? நீங்க அடுத்த தலைமுறை பணம் சொன்னீங்களா பணத்தேங்க, அது என்னாச்சு? எல்லாம் போச்சு இல்ல, என்னாச்சுன்னா அவங்ககிட்ட ஆர்டர் போய் கேட்கணும், அங்க எதுவும் பதில் சொல்லலையே, நம்ம நம்ம கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது சார், ஆ ஏன்னா நம்ம தன்னறிவு நம்ம நம்ம நம்மகிட்ட வந்து அவங்க வந்து தெரியாம எழுதி வாங்கினா தான் நம்ம இஷ்டத்தோட நம்ம சம்பவத்தோட நம்ம போட்டிருக்கோம், அவங்க போலீஸ்காரங்க கூட கேட்பாங்க உனக்கு தெரியாம எப்படி பண்ணி அவ்வளவு காசு கொடுத்துருக்கோம்னு கேட்பாங்க, இல்ல போலீஸ்காரங்க கேட்காங்க சரி தப்புன்னு ஒரு பக்கம், உங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு 1000 ரூபாய் வாங்கிட்டோமே இவங்களுக்கு எல்லாம் இவங்களால பிசினஸ் பண்ண முடியுமா, இந்த பணத்தை வாங்கி போடுதாமே இவங்களால பிசினஸ், அந்த மனசாச்சு அந்த கிடையாது மனசாச்சு இல்லையா? அதான் போலீஸ்காரன் போலீஸ்காரன் இது கூட கேட்பாங்க, ஏமா இவங்ககிட்ட வந்து 1000 ரூபாய் கொடுத்து நீ பெரிய பணக்காரன்னு சொல்லியிருக்கிய இவங்களால ஆக முடியுமா, ஆகடியா நீ, அதே அதையும் போலீஸ்காரன் நான் கேட்பாங்க. ஆ சொல்லுங்க, தூத்துக்குள்ள ஒரு மேடம் அமைஞ்சா மேடம், நான் என்ன 7 லட்ச ரூபா என்ன போட வச்சிருக்கீங்களா மேடம், 7 லட்ச ரூபா கொடுத்து நான் பிசினஸ் பண்றதா இருந்தா நான் வேற பிசினஸ் பண்ணிருப்பேன் மேடம், கஷ்டப்படுறவங்களும் முன்னேற்றம் சொல்லி தானே மேடம் கொண்டு வந்தீங்க,
அப்ப நான் கஷ்டப்படுறேன், பச்சை பிள்ளைக்கு கை குழந்தை வச்சுட்டு நான் பாக்குறேன், அப்ப இவங்ககிட்ட இவ்வளவு பணம் வாங்கி போடுறோமே, நம்மளால அவங்கள கொண்டு வர முடியுமா, அந்த பொண்ணு தொடர்ந்து வருமானு யாராச்சும் யோசிச்சீங்களா? யாராச்சும் ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருந்தா நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கல. ஆனா யாருமே அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க சார், எல்லாரும் ஒன்னு போல பேசுவாங்க சார். என்ன எனக்கு சொல்லுவாங்க மேல மேடம்? உள்ள வந்து அதுக்கு மேல உள்ள வரைக்கும் ஒன்னு போல மேடம் அது முடிச்சிருங்க 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 சொல்லுவாங்க தவிர, மேடம் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க கொஞ்சம் பாத்து போடுங்கிற ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்றது கிடையாது சார். நீங்க அதை அச்சீவ்மெண்ட் கொஞ்சம் பாத்த முடியுங்க மேடம், ஏற்கனவே கடன் ஆகி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூட யாருமே சொல்றது கிடையாது. எல்லாரும் ஒன்னு போல பேசுவாங்க, அந்த அச்சீவ்மெண்ட் இப்போ ஒரு அச்சீவ்மெண்ட் வருது அப்படின்னா கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லாரும் ஒன்னு போல பேசுவாங்க சார். அது எப்படியாவது முடிச்சிருந்த மேடம், உங்களுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு பேசுவாங்களே தவிர, அந்த மாதிரி ஒரு வாரத்துல இருந்தா கூட அந்த அதான் சொல்றேன், அந்த நேரத்துக்கு உங்க ட்ரைனிங் எடுத்து நான் கண்டிப்பா போட்டுருக்க மாட்டேன் சார். அதுக்கு பிறகு ஒரு ட்ரைனிங் கூட நான் பார்த்தேன், நீங்க எல்லாம் கார்ல போகும்போது பேசிட்டே போறீங்க. அப்பளையன் வந்து கார் வாங்கு, பைக் வாங்கு, அது வாங்கு, இது வாங்குன்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்டவங்கள கொண்டு வந்து ரேஷன் அரிசி சாப்பிடறவங்க கொடுத்துறாங்க அப்படின்னா, பக்கத்துல உள்ள கேட்கறாரு சார் அவங்க அப்பளையன் இருப்பாங்கல்ல சார் அப்படின்னா, அது பண்றதே அப்பளையன் தானே அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நான் அதை கூட அவங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு விட்டேன், எனக்கு மேல உள்ள மேடத்துக்கு கேட்டு ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? என்ன சொல்லுவாங்க அவங்க, அதான் சொல்றல அவங்க எதுவும் கேட்கவே மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்து உள்ள போய் பேசுவேன்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அந்த அளவுக்கு நான் போய்க்கிற மாட்டேன். ஏன்னா பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது, அவ்வளவுதான் போட்டாச்சு முடிச்சாச்சு, என்ன கேட்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நாளைக்கு எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மறட்டாங்க. ஏன் சொன்னீங்க அவர்கிட்ட போயிட்டு? ஏன் சொன்னீங்க அப்படி? இப்போ உங்களை யாரும் கண்டுக்க மாட்டலாம், எல்லாரும் கண்டுக்க வருவாங்க அவங்கள. அவங்க கண்டிக்க வந்தாலும் மாட்டே இருங்க. ஆ அவங்க அவகாசமே வேணாம் எனக்கு, அது மார்க்கெட்டிங் எந்த மார்க்கெட்டிங்கும் வேணாம் சார். எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் சார், வீட்டுல இருந்து பிள்ளைல பார்த்துட்டு ஒரு சாப்பாடு சார் போதும் இப்போதைக்கு, அதுதான் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும். அப்புறம் நான் வேற ஏதாவது வெளியே ஜாப் கிடைச்சு போய்க்கிறேன் சார். கம்ப்ளீட்டா யோசிக்கமா, ஏதாவது பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும் பாக்குறேன். நானும் யோசிக்கேன் என்ன பண்ணலாம்னு. நீங்க இப்போ குழந்தைங்க வந்து வேற யாரும் பாக்குற மாதிரி அவங்க சொந்தத்துல யாரும் இல்ல, என்ன நீங்க வேலைக்கு அம்மா இப்போ? அம்மா அப்பா கிடையாது, அம்மா ஊர் வந்து ஒரு மணி நேரம் ஆகணும், அம்மா ஊருக்கு எங்க ஊருக்கும் ஒரு முக்கால் மணி நேரம் அது ஆகணும் போறதுக்கு. அம்மா அப்பா வந்து அவங்களும் அண்ணனுக்கு வேலை பார்த்து சாப்பிட்றவங்க தான், அவங்க பிள்ளைல பார்த்து அவங்க வேலையை போக முடியாது. பாப்பா ஒண்ணு கல்யாணம் முடிக்காம இருக்கா, அதனால அவங்க வந்து அண்ணனைக்கு வேலையை போய் சாப்பிடணும் சார். அவங்களுக்கு பின்னாடி பேப்பறோம், அண்ணனைக்கு வேலை பார்த்து சாப்பிடுறது தான் சார், எங்க இப்போ குழந்தைகளை பாக்குற அளவுக்கும் கிடையாது. அப்படி இருந்தும் நான் என் பிள்ளைகளை பக்கத்து வீட்டுல விட்டுட்டு தான் சார் நான் போவேன், அவங்களுக்கே தெரியும் 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் வருவேன் பிள்ளைகளை விட்டுட்டு போய், பக்கத்துல எல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். பச்சை பிள்ளைல போட்டு அப்படி என்னதான் உனக்கு வருது வருதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு வரும் என் பிள்ளைங்க நல்லா இருப்பா, என் பிள்ளை நல்லா இருப்பானே சொல்லுவேன், சொல்ற விட்டு போறோம். இப்ப என் பையன் இப்ப நான் வீட்டுல போய் 8 மாசம் இருக்க போயிட்டேன் சார், நல்லா ஏதோ என்னால முடிஞ்சது சாப்பாடு சாப்பாடு கொடுத்தா கொஞ்சம் ஓரளவு பாக்குற அளவுக்கு பிள்ளைங்க இருக்கு. அதுக்கு முதல்ல நான் சாப்பாடு எதுவுமே கால் ஆக்கி வச்சுட்டு போறேன் சார், நான் வரும்போது சோறு இருக்கா இல்ல எதுவுமே தெரியாது, நான் வரவே பிள்ளை சாப்பிடாம படுத்துருங்க. நைட் நேரம் எழுந்துச்சு எல்லாமே எனக்கு வச்சுக்கிறமா, பிஸ்கட் கொடு, காப்பி கொடு அப்படின்னு கேட்கும், அப்ப ரொம்ப சங்கட்டமா இருக்கும் சார். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம், நம்ம இதுல எப்படியோ ஜெயிச்சிருக்கோம், நாளைக்கு இந்த நிலைமை எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சு தான் சார் இது வரைக்கும் நான் பண்ணினேன். ஆனா என் நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி யாருமே பண்ணி கொடுக்கல சார். நான் அடிக்கடி சொல்லுவோம், எல்லாரையும் சந்தேகப்படுங்க, எல்லாரையும் சந்தேகப்படுங்க, யாரையும் நம்பிடாதீங்க. அப்ப அந்த விஷயம் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அதுதான் சார், யாருமே ஈஸியா நம்பிடுவேன் சார், யாருமே சந்தேகப்படுற மனப்பான்மை எனக்கு வரவே செய்யாது. யாராவது நீங்க இப்ப நல்லா பேசுறீங்களா, இன்னி உடனே பேசிட்டு என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் கேளுங்க நீங்க கொடுத்துருவேன் சார், உங்க ஒரு 1000 ரூபாய் கொடுமா என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி நல்லா பேசினார்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். ஆனா திருப்பி கேட்கணும் கூட திரும்ப 2 தடவை கேட்டு பாப்பா, அவங்க கொடுக்கலையா சரி என்ன எப்படி நம்ம அதட்டி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் இனி அப்படிதான் இருக்க போறீங்களா? சார். இனி அப்படிதான் இருக்க போறீங்களா? இனி அப்படிதான் இருக்க போறீங்களா? சார் இப்ப நான் 10 ரூபா கூட நான் யார்ட்டையும் கேட்டு வாங்கிடுவேன் சார், விட மாட்டேன் சார். சரி ஆனா கடமை கூட இருக்க. ஒருத்தவங்க 10 ரூபா மாத்தி விட்டாங்க, நம்ம வீடு போய் கேட்டு வாங்கிட்டு சார், இனிமே நம்ம பார்த்துதான் ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி மண்ணாளிக்கு வந்துட்டு சார். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் அடிச்சு தூக்கி எழுப்பி வரலாம், பயமே பயப்படாதீங்க. சரியா? சரியா, பயங்கரம் நான் வந்து இருந்தாலும் இல்லாட்டாலும் இருந்தாலும் ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ண போறோங்கிறது ஒரு ஐடியாவே வர மாட்டேன் சார். வட்டிக்கெல்லாம் எப்படி கட்டிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, வேற எதுவும் நிலங்கள் எதுவும் இருக்கா, என்ன என்ன வேணும் பிளான்? வீட்டுக்காரர் பேர்ல வந்து எதுவுமே கிடையாது சார், அவங்க தாய் சரி தான் இல்ல, ஆளா தான் இருந்திருக்காரு, கல்யாணமே 50,000 ரூபாய் கடன் வாங்கி தான் முடிச்சிருக்காரு. எங்க சரி, வீட்டுல கொண்டு வந்த நகை நான் வந்துதான் சார் இப்போ ஒரு 10 சென்ட்டுக்கு இடம் வாங்கியிருக்கேன், ஒரு 2 பவுன் நான் வீட்டுல 10 பவுன் போட்டாங்க, 2 பவுன் 12 பவுன் 12 பவுன் நகை இருக்கு, எல்லாமே அப்படி அங்கங்க பேங்க்ல தான் இருக்கு. முத்துட்டுல ஒரு இதை வச்சு திருப்ப முடியாம அதை கூட விக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு, 10,000 ரூபாய் வட்டி வந்துருச்சு, முத்தத்தில் அதை கூட எவ்வளவு இருக்கு? என்ன சார் மொத்தத்தில் எவ்வளவு இருக்கு? முத்துட்ல 1,50,000 வட்டியோட சேர்த்து 2 லட்சம் வந்துருச்சு சார். இப்போ இருக்க வட்டியோட சேர்த்து என்ன அது, என்ன முங்கிரும் அப்படி சொல்லாங்களோ? ஆமா 10,000 ரூபாய்க்கு நான் 6 மாசம் வட்டி கட்டல, நேத்து நேத்து போய் கேட்டதுக்கு 10,000 ரூபாய் வட்டி வந்துருச்சு, எனக்கு பசங்க இருக்கா காசு நான் கூட 10,000 ரூபாய் வட்டி கட்ட, அதான் கூட இருக்கிறவங்க தான் கொஞ்சம் இன்னொருத்தவங்க லவ் லைன் கான்டாக்ட்ல கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்க தான் கான்டாக்ட் பண்ணி விட்டாங்க, இப்ப அவங்களும் பிளாப்பாய் நின்றுட்டாங்க, இப்ப நானும் அவங்களும் கொஞ்சம் ஒத்து போயாச்சு. ஒரு அவங்க என்னோட அப்ளைன் ஒரே அப்ளைன், அவங்க வேற அதர் டீம் நான் அதை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்ப அவங்களும் நின்றுட்டாங்க, இப்ப அவங்க மூலியமா தான் கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த பொருளை நீங்க விற்க வேணாம், நான் கொஞ்சம் எப்படியோ ரெடி பண்ணி தரேன், நம்ம மாத்தி வேற பேங்கல் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கூட பேசின ஒரு விஷயம், நான் திருச்சி போயிருக்கேன், நான் வந்து உங்களுக்கு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க தான் சாப்புக்கும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு, அவங்களுக்கு கொஞ்சம் ஆள் பழக்கம் இருக்கா, அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க வேலையும் கெடுத்து அவங்களையும் பணம் போட வச்சு அவங்களையும் குடும்பத்தை சண்டை வர வச்சு
அவங்க வேலையும் தொலைச்சிட்டாங்க, இப்ப அவங்களும் அப்படித்தான் தெரு கட்டில அலையுது, எல்லாம் எல்லாம் அப்படித்தான் அலையுது. ஏன் சார் இப்படி பண்றாங்க? ஜீவரக்கமே இல்ல. அதாவது இது ரத்தம் ரத்தம் குடிக்கிற படாதிகள் இதெல்லாம் இதுங்கெல்லாம் அவன் அவங்க அவங்க வாழ்க்கையில காப்பாத்துறதுக்கு யார் உயிர் எடுக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்க. நம்மள தான் சார் தப்பு சொல்றாங்க, நீங்க ஒழுங்கா ட்ரைனிங் வரல, நீங்க ஒழுங்கா பண்ணல, நீங்க இந்த இடத்துக்கு வர மாட்டீங்க, நீங்க ஒத்து போக மாட்டீங்க, அப்புறம் நம்மள தான் குத்து சொல்றாங்களே தவிர. இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு ஃபுல் பிளானிங், இப்படி எல்லாம் பணத்தை வாங்கிட்டு அப்புறம் இதை சொல்லணும் நீங்க வர மாட்டீங்களா அதால விட்டுட்டு போறீங்க அப்படி அதுக்காக இதெல்லாம் பிளானிங். இப்ப நீங்க இது நான் இன்னொரு அம்மா கிட்ட வந்து அந்த பிள்ளை வந்து வாழ வெட்டிய வீட்டுல வந்து இருக்கு, அவங்க நகையெல்லாம் பிடிங்கி இடிங்க எடுத்துட்டு வித்துட்டு எல்லாம் விட்டு போயிட்டாங்க, கடைசியில அந்த பிள்ளை வாழ முடியாமலும் ஆகி போச்சு, பணத்தையும் இவங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அப்புறம் நான் வந்து எங்க வீட்டுக்காரோட அக்கா பையன் படிச்சுட்டு இருக்காப்ல, பக்கத்து ஊர் தான் எங்க, என்னோட அம்மா ஊரும் வீட்டுக்காரோட அக்கா ஊரும் கொஞ்சம் பக்கத்து ஊர், பெரியப்பா பொண்ணு எங்க வீட்டுக்காருக்கு. நாங்க கூப்பிடுறப்ப அந்த பையன் எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல நாங்க வரல அப்படின்னு சொல்லித்தான். இப்ப யார் மூலியமாவோ போயிருக்காங்க, அவங்க வந்து இந்த வருஷம் விவசாயம் பார்த்து மிளகா வத்தல் இருக்குல்ல அது வீட்டுல அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் வத்தலுக்கு வந்து விலை கிடையாது சார், அதனால அவங்க கடை வாங்கிட்டு விவசாயம் பார்த்திருக்காங்க, கொஞ்சம் விலை வரட்டும் போடுன்னு வச்சிருக்காங்க. அது யார் மூலியமா போய் அவர்கிட்ட போய் பேசி அந்த பையன்கிட்ட போய் பேசி நீங்க இரு 1 லட்ச ரூபா மொத்தமா போடுங்க அப்படின்னு இருக்காங்க. 1 லட்ச ரூபாய்க்கு நாங்க எங்கம்மா போங்க, நான் அன்னைக்கு வேலை பாக்குறோம்னு சொல்லி இந்த வத்தல்ரா இருக்கு, வத்தலுக்கு நல்ல வேலை தானே, வத்தல போட்டு போடுங்க. வத்தல் விவசாயம் பண்ணலுக்கு போட தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து யாரும் வந்து பேஸ்ட் வாங்குவாங்க எப்பயும். நான் மறுகாரம் ஊருக்கு போயிருந்தேன், ஏல இதுல இருந்து வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க தம்பிட்ட யாருமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்டாப்ல. அது பிறந்தாலும் எங்க டீம்ல உள்ளவங்க தான், எங்க டீம்ல வேற லவ்லன் இருக்கும்ல அவங்க யாரோ பழக்கத்துல போயிருக்காங்க. எனக்கு மேல வளைச்சு உள்ள வளைச்சு கொடுத்துருக்காங்க, வளைச்சு 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 எங்கெல்லாம் புடுங்கலாம் பாத்துட்டு பேசிருக்கேன் இருக்காங்கன்னு யாரு வீரர் சொல்லுங்க. நான். அதோட மதினி அவங்க சொல்லுவாங்க சொல்றது கேட்காதீங்க, 1 லட்ச ரூபாய்லாம் போட்டு பண்றவங்க நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்க இருக்கிறத பத்தி இருக்கிற கடத்த கட்டுங்க, தம்பி வேலைக்கு போறால போட்டு அப்புறம் பாத்துக்கிறோம், நான் தேவைன்னா சொல்றேன், நீங்க பண்ண கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். எப்படி சார் அவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்து வத்தல் எடுத்து வச்சிருப்பாங்களா, இவங்களுக்கு வித்து 1 லட்ச ரூபாய் கொடுக்கணுமா எப்படி? அப்ப எப்படி அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க. நம்மளுக்கும் கொரோனா சாப்பாடு சாப்பிட விட்டு போயிருவாங்க அவங்களையும். அவங்க 50,000 60,000 கடன் இருக்கு, கடன் வாங்கி தான் விவசாயம் பார்த்து வச்சிருக்காங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வத்தல வித்து வீட்டு கொடுத்துட்டு அவங்க எப்படி கடத்த அடைப்பாங்க? ஒரு கேக்குறதுக்கு ஒரு முறை இல்லையா? ஒரு 10 ரூபா போடணும்னு கேட்கலாம், ஒரு 1 லட்ச ரூபா போடுங்க அப்படின்னு எப்படி இருக்கு? ஆரம்பத்திலேயே உள்ள வாரத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா போட்டுவாங்க. சரி நம்மளால எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியும் போகுதுன்னு தெரியல, தெரியாம மாட்டுறவங்க மாட்டிட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கலாம். நீங்க எது பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கமா, எதுக்கு பயப்படாதீங்க. நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், நானும் ஒரு 95 ரூபா இல்லாம என் வீட்டை வித்து வாழ்ந்த வீட்டை வித்துட்டு கடத்தலாம் அடைச்சிட்டு இன்னைக்கெல்லாம் இருந்தா அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனா முடியாது. அதனால கடை இருக்குது, அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க, காலம் மாறும். இன்னைக்கு நீங்க 8 லட்சம் கடை இருக்கீங்கன்னா நாளைக்கு 8 லட்சம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். அப்படித்தான் சார் ஒரு நம்பிக்கையில இருக்கேன், எப்படியாவது அடைச்சிடணும், மாறி வந்துடணும். அதுக்குண்டான முடிவெல்லாம் எடுங்க, ஆனா முடிவு எடுக்காம நடக்காது. முடிவு எடுக்காதுன்னா நீங்க இது இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதையே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறமா இதுதான் நடக்கும். இதையாவது மாத்தி செய்யுங்க, ஏதாவது வித்தியாசமா செய்யுங்க, இடம் விட்டு போற மாதிரி பாருங்க, அது வேற எங்கேயாவது சேஞ்ச் பண்ணி பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல 40-50,000 நமக்கு எங்கேயாவது பணம் கிடைக்குமா, ஏதாவது வேலை பண்ண முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா, அல்லது இந்த கடன் ஏறிக்கிட்டே போகுது ஏறிட்டே போகுதுன்னு அதுக்கு உடனே ஒரு முடிவு எடுங்க. வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு, வட்டி ஏறிட்டு இருக்கு, அது ஏதாவது வித்து கித்து அடிச்சு ஏதோ தப்பு பண்ணியாச்சு, ரைட்டு, வித்து கித்து அடிச்சுட்டு இனி கையில ஏறி 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 நாளைக்கு மொத்தமா நம்மகிட்ட எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போகாம இப்போ கையோட என்னெல்லாம் பண்ண முடியும் அதுல பிளான் பண்ணுங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, ஆனா எங்கேயோ தெரிஞ்சது ஏதோ ஏதோ நடந்திருக்கு. நாளைக்கு நம்ம சம்பாதிக்க போனா நம்மகிட்ட இருக்கணும், நாளைக்கு சம்பாரிச்சு சம்பாரிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க எவ்வளவு சம்பாரிச்சா அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க, வட்டியா கொடுக்கணும். ஆமா சார், இத்தனை வட்டியே வட்டியே மட்டும் இப்ப அசல விட வட்டியே இப்ப நான் எக்ஸ்ட்ரா கட்டிருக்கோம். பின்ன 1 லட்சம் ஒரு பொருள்ல நான் 2 லட்சம் வட்டி கட்டிருக்கேன். திரும்ப திரும்ப அது பண்ணிட்டே இருக்கோம், அதனால நீங்க அதை கவனமா இருங்க. இப்பவுமே முடிவெடுங்க என்ன பிளான் பண்ணணும் எனக்கு தெரியாது. நீங்க வேற எப்போ டைம் கிடைச்சுன்னா சொல்லுங்க, நிலம் நகை ஏதாவது பண்ண முடியாது, ஏதாவது வாங்கிட்டு ஏதாவது வித்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவ்வளவு இருக்குப்பா இவ்வளவு இல்ல இவ்வளவு தருவான்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இருக்க 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 வட்டிக்கு மேல வட்டி வெட்டு போயிட்டு அது எல்லாமே கைவிட்டு போற மாதிரி பண்ணிடாதீங்க. பேங்கில கொஞ்சம் மாத்தி வச்சிட்டேன் சார், முத்துட்டுல உள்ளது பேங்கில உள்ளது தான் முத்துட்டுல மாத்தி வச்சேன், அது இதுலதான் மாத்தி வச்சேன், சரி பேங்கில தான் வச்சு எல்லாமே முடிச்சேன். இப்ப பேங்கில வந்து நான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி வச்சிருக்கேன் சார், எப்படியாவது கஷ்டப்பட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொத்து கொடுத்து திருப்பி முத்துட்டுல வச்சதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு, இப்ப அதை கூட நான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி திங்கெல்லாம் எப்படியாவது போய் அந்த பொருளை மாத்தி வச்சிருவேன் சார். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் மட்டும் அரே அமையணும், அதான் சார் இருக்கும். பாக்கலாம். இப்ப நீங்க இருக்க ஊர்ல தான் அவ்வளவு தூரம், தூத்துக்குடி அங்கெல்லாம் அந்த போயிட்டு வராங்க, போயிட்டு வருவாங்க ரொம்ப தூரம், என்ன நம்ம குழந்தை விட்டு போக முடியாது. வீட்டுக்கு வர தூத்துக்குடி தான் வேலைக்கு போறாரு சார், காலை 8 மணி போயிட்டு 8 மணிக்கு வருவாரு. ஆச்சு, அவங்களும் தூத்துக்குடி தான் போறாங்களோ. சரி சரி ஓகே. தூத்துக்குடி தான் போறாரு சார், ஆனா அங்க வேலை இருக்கு சார், இல்ல இல்ல அதான் டைம் வந்து செட் ஆக மாட்டேங்குது சார். காலையில போகணும்னா சாயந்தரம் நைட்டுக்கு அந்த கடை அடைக்கிற நேரம் தான் விடுவோம்னு சொல்றாங்க, 9 மணிக்கு 8 மணி தான் விடுவாங்க. ரெண்டு பேருமே நைட்டு வந்தா பிள்ளைக்கு ஊத்திட்டு இருக்குங்களா, பக்கத்துல பாக்க ஆள் இல்ல, அதான் கொஞ்சம் பிரச்சனை. பக்கத்துல இருந்தாலும் பிள்ளைக்கு போகாதுங்க சார், அவளுக்கு நாங்க இருக்கணும். 10 நாள் சாப்பிடாம கூட பிள்ளை யாருக்கிட்டும் கேட்காதுங்க, எங்க வீட்டுல உள்ளது தான் நான் வந்து கொடுத்தேன், யாருக்கிட்டும் கொடுத்தாலும் வாங்காதுக்கே போகவும் செய்யாது. அப்படி யார்ட்டையும் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு பழம் கட்டி வச்சு நான் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து பழம் கட்டி வச்சுட்டேன். இல்ல அப்படி இல்லம்மா, இப்ப வந்து
இதெல்லாம் நீங்க நினைக்கீங்க, ஏதாவது நீங்க வழி பண்ணீங்கன்னா முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் நடக்கும். இப்ப நான் என்ன, இப்ப மும்பைலயே அம்மா அம்மா அப்பா எல்லாரும் வேலைக்கு தான் போறாங்க, குழந்தைங்க வீட்டுல தான் இருக்கு, அப்ப குழந்தைய பாத்துக்கிறது ஒருத்தன வச்சிருந்தாங்க, நம்ம செலவு போக இப்ப ஒண்ணுமே கிடைக்காத இடத்துல நம்ம 2000 3000 அவங்களுக்கு கொடுத்து நீங்க குழந்தைய பாத்துக்காங்க அப்படின்னு நல்லபடியா பக்கத்துல சொல்லி கொடுத்துட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு ஒரு 10000 15000 கிடைக்கணும், அதுல 3000 இப்ப ஒண்ணுமே வராது இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஆமா, அது வந்து சிட்டில சாத்தியமே சார், இங்க கிராமனால கொஞ்சம் அது கொஞ்சம் சங்கடம் சார். எல்லாம் யோசிங்க, எனக்கு தெரியாது என்ன, நீங்க எனக்கு வந்து இது முடியாது நடக்காது எனக்கு மைண்ட்ல போய் போகுது, நான் எங்கேயாவது வழி கண்டுபிடிப்பேன், ஏதாவது வழி கிடைச்சிருவேன் உங்கள்ட்ட அதான் பேசும்போதும். ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி தான் சார் இருக்கேன், விளாத்திக்குளம் தூத்துக்குடி குளத்தூர் எந்தெந்த ஏரியாவுக்கு நான் ஏதாவது பொருள் வாங்க போகல, அந்த கடையில வேகன்சி இருக்கா, அந்த டயத்துக்கு வேலை அமையுமா, நான் முந்தானத்து கூட போய் கேட்டு அந்த ரெண்டு இடத்துல போய் கேட்டு வந்து விளாத்திக்குளத்துல போய் இந்த சமயத்துக்கு வேகன்சி ஏதாவது இருக்குமா அமையுமா, இல்ல ஆன்லைன்ல ஏதாவது ஜாப், ஒரு ஆன்லைன்ல போய் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒரு வீடியோ அனுப்புற மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சிச்சு, இந்த சொன்னல ஒருத்தவங்க லவ்லன் கண்டிப்பா அவங்க தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அதனாலதான் போய்கிட்டு இருக்கேன், ஆனா சம்பள சேலரி சரியா வரல, இப்ப அதுக்கு உண்டான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த ஜாப்பே நிரந்தரமா இருந்தா கூட ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கலாம். என்ன செய்யணும், அதுல வீடியோ என்ன பண்ணும், அவங்க ஒரு வீடியோ அனுப்புறாங்க சார், அம்மா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதை கமெண்ட் பண்ணி நம்ம ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க சார், அதை வந்து நம்ம திரும்ப அவங்க சொல்ற குரூப்புக்கு அனுப்பி விடணும் சார், ஒரு எவ்வளவு டாஸ்க் ரூபா கிடைக்கும், சொல்லுங்க சார், எவ்வளவு ரூபா கிடைக்கிறதுக்கு? ஒரு டாஸ்க்கு 10 ரூபான்னு சொன்னாங்க சார், ம், ஆனா இது வந்து பணம் கட்ட வேண்டியதுல பணம் போனாலும் பிரச்சனை இல்லை வந்தாலும் பிரச்சனை இல்லை சார், ஃப்ரீயா கிடைக்கி வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை வரல, அதனால இந்த மாசம் எப்படி 5ஆம் தேதி சேலரி வந்துச்சுன்னா அந்த நிரந்தரமா அந்த ஜாப் ஓகே ஆச்சு, அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை சார், கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும், இப்பதான் வந்திருக்கும் அது. அது இப்போ ஆமாம் 2 மாசமா தான் சார் சொல்லியிருக்காங்க, 1 மாசம் ட்ரெயின் நடத்தி இப்போ 1 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன் பைசா தான் வந்திருக்கு உங்களுக்கு, சார், பைசா வரல சார், நாங்க 2 ரூபா கெட்டினா உங்களுக்கு ஐடி நம்பர் கொடுப்போம்னு சொன்னாங்க, இப்ப அந்த கெட்டின காசை மட்டும் கொடுத்துருக்காங்க சார், 2 ரூபா ரெண்டாயிரத்தி கொடுத்துருக்காங்க. கெட்டின வந்து 1500 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க சார், அந்த 1500 ரூபா மட்டும் கைக்கு வந்திருக்கு சார், சரி, ஆனா அதுக்கப்புறம் நீங்க பண்ணுற விஷயம் வந்து எவ்வளவு பண்ணிருப்பீங்க, எவ்வளவு வரும், இந்த கணக்குல வருதா? அதான் ஒரு அந்த இதுக்கு வந்து நேரத்தில் சார் ஒரு ஃபார்ம் கேட்டாங்க ஃபில்லப் பண்ணி அனுப்பியிருக்கோம், அது பேசிக்க அதெல்லாம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க சார், அதை பேசிக்கிறல, ஏன்னா இதில் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது அவ்வளோ காசே போயிட்டு, இது அவங்க வேலை கொடுத்துருக்காங்க நான் பண்ணியிருக்கோம், ஒரு டாஸ்க்கு 10 ரூபான்னு சொன்னாங்க, எப்படி வருதுன்னு தெரில, வந்துட்டுனா அவங்க நிரந்தரமாக ஒரு நாளைக்கு 300 ரூபா வர மாதிரி பண்ணித்தரேன்னு சொன்னாங்களாம், அந்த மாதிரி ஆப் இருக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல, அத இப்ப நான் ஆன்லைன்ல ஜாப் ஏதோ ஒரு பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு சார் இருக்கேன், அது போக வெளியே ஏதாவது வேலை கிடைச்சி இதே, ஆனால் இது வந்து அந்த இது வந்து பார்ட் டைம் பண்ணிக்கலாம் சார், ஆன்லைன் ஜாப் வந்து நம்மளுக்கு வந்து 9 மணி வரை டைம் கொடுத்துருக்காங்க சார், காலைல 9 மணி நம்ம நைட்டு 9 மணி டைம் உண்டு, நம்ம அந்த டயத்துக்கு நம்ம எப்பயாச்சும் மொத்தம் பிள்ளை பண்ணி நம்ம அவங்க குரூப்புக்கு அனுப்பி விட்டு வரணும், அதர் பக்கமா, பட் நம்ம இது இந்த இன்கம் வச்சுனா ஒண்ணும் பண்ண முடியல, நமக்கு பெரிய இன்கம் வேணும், அதுதான் 10000 மேனேஜ் அதான் வேற இன்கம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இது பண்ணிக்கலாம் சார், அதனால வேற கடையில ஏதாவது வேலை கிடைக்குமா ஜாப் கிடைக்குமா பார்த்துட்டு தான் இருக்கும், பண்ணணும். கடையில் வேலைக்கு போனால் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? அதான் 250 ரூபா 300 ரூபா அவ்வளவுதான், அதான் சொல்றேன், அது 5000 வேற ரூபா 6000 வரும். ஆ என்ன சார், ஆமா, சம்பளம் குறைய இருக்கலாம், நம்ம கடைக்கடை அடைச்சி எல்லாம் வரணும் இல்லையா? ஆமா சார், ம், சரியான டயத்துக்கு அமைய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை, யோசிங்க, என்ன ஸ்ட்ராங்கா ஏதாவது முடிவெடுங்க, பெருசா முடிவெடுங்க, பயப்படாதீங்க, எங்களுக்கு நீங்க நீங்க யோசித்தீங்கன்னா ஏதாவது பண்ண முடியும், உங்கள்கிட்ட அந்த உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்கு, இவ்வளவு பண்ணிருக்கீங்க அது பண்ணிருங்க, இறங்கி பண்ணுங்க. தேங்க்யூ சார், அடிக்கடி கொஞ்சம் உங்க ட்ரைனிங் கிடைக்குமான்னு கொஞ்சம் பாருங்க சார், கண்டிப்பா சொல்லுங்க, அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கேட்டுட்டு இருங்க, இந்த ஜென்ரலா ஃப்ரீக்குள்ள ட்ரைனிங் எல்லாம் வந்து அது உங்களுக்கு அனுப்புவாங்க, பாத்துக்கங்க. என்ன ஆ ஓகே சார், ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் நாலேஜ் எனக்கு டக்குன்னு எழுத வராது டக்குன்னு பேச வராது, அதனாலயும் கொஞ்சம் வேற எதாவது வேலையை போகிறது கொஞ்சம் பயமா இருக்கு, இல்ல இல்ல, எல்லாமே உங்களுக்கு தமிழ் தான் இருக்கும், தமிழ் அனுப்புங்க, பாருங்க எம்ஜில ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம், இதை அனுப்பி விட்டுட்டு இன்னும் வேற யாருக்கும் இந்த மாதிரி யாரையாவது இவங்க பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது, அந்த விஷயம் பண்ணுவோம். ஓகே சார், போடுங்க அந்த பேர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுமா, அவங்க இல்ல சம்மந்தப்பட பண்ணிடலாம், இல்ல இல்ல, அவங்க போட்டோ கிட்ட போடல, பேர்னா யாரு வேணாலும் பேரா இருக்கலாம் இல்லையா? அதான் அவங்க பேரெல்லாம் பேர வேற சொல்லியிருக்கேன், எனக்கு அவங்க எதுக்கு சார், அவங்க தொழில் பண்ணாங்க நம்ம அறிவுலாம் பண்ணிட்டோம், அவங்கள இது இல்ல, பண்ணிக்கிறது அவங்க பண்ண கூடாதுலாமா, அவங்க பண்ண கூடாதுல, இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கீங்க, பிள்ளை படிக்கலன்னு அதுக்கு யாரு காரணம், படிக்க ஆமா வைக்கணும், கூட இருக்கணும், அல்லது உங்களால உங்களால எவ்வளவு பணம் பண்ண முடியுதோ அவ்வளவுதானே கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு ஏன் உங்களுக்கு இவ்வளவு இழுத்து பண்ண, அவளுக்கு நல்லா தெரியும்ல உங்களால பண்ண முடியல, முதல்ல நீங்க இவ்வளவு ரூபா கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ரூபாய் பண்ணீங்களா இல்லையா சொல்லணுமா இல்லையா? ஆமா சார், எங்க வீட்டை பாருங்க தகர்ந்து, அங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், பாத்ரூம் வசதி கிடையாது ஆ பாருங்க, தகர்ந்து அடைச்சிருக்கேன், பாத்ரூம் வசதி கிடையாது, வீட்டு எல்லாருமே வந்திருக்காங்க, இங்க வந்து எல்லாருமே பாக்குறது இவ்வளவு ரூபாய் ஆயிட்டு போயிருக்காங்க. ஆமா சார், வீட்டுக்கு வந்து பணம் வாங்க, ஒரு டைம் மட்டும் வீட்டுக்கு வந்து பணம், மற்ற டைம் மத்த புள்ள நான் போய் ரெடி பண்ணி அவங்க கையிலயோ இல்ல பிவிசில நேரம் போட்டுருவேன், ஆனா பணத்தை யாரும் மோசடி பண்ணல சார், நான் கொடுத்த காசு கரெக்டா பொருள் வந்துருச்சு, இல்ல அது ஓகே, ஆனா அந்த கொடுத்த காசு அந்த பொருள் என்ன பண்ணீங்க நீங்க இப்போ? இதே சார் வேற ஆளுங்க வந்து பணத்தை கூட கையாடல் பண்ணிருக்காங்க சார், இதே இதே மார்க்கெட்டிங்ல அதையும் சொல்லியிருக்காங்க, பணத்தை வாங்கிட்டு கூட அவங்க பேர்ல அவங்க கையில உள்ள பொருளை கொடுத்துட்டு அவங்க பணத்தை வச்சுக்கிறது, அந்த இல்ல மாதிரியும் அது பண்ணிருக்காங்க, நடக்கு, ஆனா அந்த மாதிரி எனக்கு எதுவும் நடக்கல, கொடுத்த காசுக்கு பொருள் வந்திருக்கு வீட்டுக்கு அவ்வளவுதான், சரி பொருள் வந்து என்ன செய்வீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு என்ன செய்வீங்க, இதை பொருளை எங்க வித்து காசு பண்ணுவீங்க, பொருள் வந்ததுல என்ன சந்தோஷம் இப்போ? பொருளை பாருங்க சார்.
தெரியுதா சார்? ஆ இதெல்லாம் இங்க ஒண்ணு இருக்கு, இது நான் என்னோட பழைய வீடு ஓட்டி விட்டுருக்கேன். அங்க மட்டும் ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருள் அப்படியே அட்டாட்டே இருக்கு சார். இதுல இடம் வாங்கின இடத்துல ஒரு செட்டு மாதிரி போட்டுங்க வந்து இருக்கும். அங்க வசதி இல்ல, பழுமாறு இடம் இல்ல. அது வீட்டுக்காரோட அப்பாவுக்கு கொடுத்த கவர்மெண்ட் காலனி வீடு. அதுல சரி. 4 பேர், 3 செண்ட்ல 4 பேர் இருக்கும் சார். அப்படி எப்படி இருக்கும் ஆ பார்த்து. அது சண்டை வந்ததுனால நான் தனியா இடம் வாங்கி இங்க வந்து இருக்கேன். அங்க அந்த வீட்டுல தான் வச்சிருக்கோம் பொருளை. போறோம், 2 லட்சம் ரூபாய் பொருள் அப்படியே இருக்கு. அதுல பாதி பேர் எக்ஸ்பைரி ஆகி போச்சு. பொருள் தூக்கி போட்டாச்சு. அது பொருளை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யனே தெரியல. அப்படியே எப்படியோ இருக்கு, என்ன செய்யணும் தெரியல. அவர் அதுக்கு மேல பேசுறாரு வீட்டுல. அவர் 10 ரூபாய் செலவழிக்கு கூட ஒரு டீ குடிக்கணும் கூட எனக்கு கேட்டு தான் குடிப்பாரு. அந்த அளவுக்கு ஏன்னா சின்ன பிள்ளைல கஷ்டப்பட்டதுனால 10 ரூபான்னு கூட பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாரு. நாங்க பார்த்து பார்த்து இது பண்ணோம். இதுல வந்து நேற்று முந்தானத்து நைட்டு கூட சண்டை 2 வாட்டிக்கு. இப்போ நாங்க அதனால பேசுறதே கிடையாது. குடிப்பழக்கம் அவ்வளவா கிடையாது. இப்ப ஒரு 3 மாசமா ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. கேட்க போல நீ நான் ஆனா அவர் சொன்னாரு பாத்து போடு பாத்து போடுன்னு சொன்னார். நான் சொல்றப்ப கேட்க மாட்டேன், அவ்வளவு காசையும் போறோம் போட்டு இது பண்ணுன. இப்ப நான் உனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறது உனக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்படி இருந்து நான் அவர்கிட்ட சத்தம் போட்டு வச்சு சினிமா குடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு நேரத்தை சண்டை போட்டு சினிமா குடிக்க மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு சார். நான் வந்து அவர் சொல்றது கேட்காம எழுது பண்ணி வச்சுட்டேன். ஜோசியம்மா, அவங்ககிட்ட அந்த பொருளையாவது வாங்கிட்டு அந்த கேஷாவது கொடுக்க சொல்லுங்க. வேற யாரும் கொடுக்க போயில, இந்த பொருளையாவது கொடுக்க சொல்லுங்க. அப்படிலாம் மாத்தி கொடுக்க மாட்டாங்க சார். அவர் 1000 ரூபாய் கேஸ் கொடுக்க மாட்டாங்க சார். நம்மகிட்ட வாங்குவா ஒரு அவசரத்துக்கு ஒரு லோன் கட்டணும், ஒரு வட்டி கட்டணும், ஒரு 1000 ரூபாய் இருந்து கொடுக்கணும், யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். ட்ரைனிங் வர சொல்லுவாங்க, காசு இல்ல அப்படின்னு எங்கிட்ட ரெடி பண்ணி கடை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் தாரேன் வாங்க சொல்ல மாட்டாங்க. யாரும் எல்லாரும் தெளிவா இருக்காங்க, நீங்க தான் தெளிவு இல்லாம இருந்திருக்கீங்க. தெளிவில்லாம இருந்திருக்கும். அவ்வளவுதான் சார், இப்பதான் சார் தோணுது. அதான் இன்னொருத்தவங்க இன்னொரு பாப்பா சொல்லுது. அந்த பாப்பாவும் அந்த லவ் லைன்ல தான் இருக்கா. நம்ம எல்லாருமே வந்து அப்படியே மயக்கிட்டாங்க. எனக்கா மருந்து போட்டு மயக்கிற மாதிரி மயக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு எல்லாருமே காசு போட்டாங்க சார். காசு போட்டு பார்க்க முடியாதவங்க போய் நின்றுட்டாங்க சார். அதை வந்து இதுல இதுல பண்ணணும்னா ஏமாத்துற திறமை இருக்கணும், பொய் சொல்ல திறமை இருக்கணும். யார் என்ன பேசினாலும் காதுல வாங்கக்கூடாது. மான ரோசம் எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க இந்த பிசினஸ் பண்ணலாம் சார். அந்த மாதிரி நிலைமைக்கு என்னை யோசிக்க வச்சுட்டாங்க. நம்மள மாதிரி கொஞ்சம் இறக்கப்படுறவங்க பாவப்படுறவங்களும் இதை பண்ணிக்கிற முடியாது. நம்மளுக்கு அவங்க ஒரு ஒரு இடத்த ஃபீல்டு பேச பண்ண வச்சுக்கோங்களேன், இங்க பத்திக்கலாம் இப்படி இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அடுத்த டைம் அவங்களை கேட்கறதுக்கு மனசு வர மாட்டுது. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஓயாம அந்த வீட்டுக்கு போய் போய் நச்சரிச்சு எப்படியோ வாங்கி போட்டுருவாங்க. அவங்க அப்படி பழக்கம் ஆயிட்டு ட்ரைனிங் போய் போய் போடுங்க சார். அவங்க பேரெல்லாம் வேணாம் சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எது நினைச்சுக்கிற போறாங்க? ஏன்னா ரொம்ப நாள் 2 3 மாதத்துல நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பழகியாச்சு. அவங்க ஏதாவது ஒரு பேசுவாங்க, நான் இதை பத்தி பேசிக்கிறது இல்லை. நீங்க வந்து அவங்கள பத்தி எப்பவும் கம்ப்ளைண்ட் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களோட நல்ல ஃப்ரெண்டா பழகிருக்காங்க அவங்கள. அதெல்லாம் தெரியுது, தெரிஞ்சாலும் நம்மளால இருக்கு சார். அவங்க சரி பாப்போம், வேற இந்த மாதிரி யாரு பேரும் இல்லாம பேரு இல்லாம போடலாம் பரவாயில்ல. என் போட்டா பார்த்தாலும் ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏன்னா நான் குழந்தைய வச்சுட்டு பார்த்ததுனால என்னை வந்து அதர் டீம்ல உள்ளவங்களுக்கு கூட நல்லா தெரியும். எங்க அப்பளையனோட இன்னொரு டீம்ல இருப்பாங்களா, எஸ்டிஸ் லீடர் 4 5 இருக்காங்களா, அவங்களுக்கு கூட இந்த பிள்ளை குழந்தைய வச்சுட்டு பார்த்து குழந்தைய கொண்டு போனதுனால நான் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன். அதனால வந்து நீங்க சொன்ன மாதிரி என் போட்டோவை பார்த்தாலே எல்லாருமே வந்துருவாங்க வீட்டுக்கு. அதனால தெரியும். எனக்கு என்னவா, எனக்கு நான் எனக்கு யாராவது 1 ரூபா துரோகம் பண்ணா அவனை காலத்துக்கு சும்மா விட மாட்டேன். சரியா? எனக்கு அப்படிதான். நீங்க இப்படி உங்களுக்கு என்ன விருப்பமோ அப்படி செய்யுங்க. இப்ப இது போட வேணாம்னா போடல, போடணும்னா போடுறேன். வேற எல்லா பேருக்கும் நீங்க சொல்றதும் சரி. சரி, நான் சொல்றல. நான் எனக்காவது கோழி போடுற அரிசி கிடைச்சிருக்கு, அது கூட கிடைக்காம எத்தனை பேர் இருப்பாங்க சார். பாக்குறவங்க சப்போஸ் ஒரு 4 பேராவது பாத்துட்டு நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது, நம்ம காசு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்களா சார்? பண்ணட்டும், பண்றவங்க விருப்பம் உள்ளவங்க பண்ணட்டும், காசு போட்டு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்களா சார்? எனக்கு எனக்கு என்னமா ஆசை? இப்ப நீங்க வந்து வரல, கேட்கல, இவ்வளவு இவ்வளவு இருந்து இது பிறந்த வாழ்க்கையை எப்படி தாண்டி எங்கிட்டு போறீங்க தெரியல. இன்னும் வேற 4 பேராவது காப்பாத்திடலாமா அப்படின்னு தான் ஒரு ஆசை. அப்புறம் அவங்க அவங்க இன்னொரு தடவை பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண மாட்டாங்க. ஆமா பண்ணலாம், சார். குறைச்சிக்கலாம். அல்லது இதை பார்த்து நீங்க யாராவது 4 பேர் பார்த்தா எம்எல்ஏ லெக்சல் அப்பா இது பண்ணாத கவன மாதிரி. இதுல நல்ல லீடர்ஸ் இருக்காங்க. எனக்கு இந்த இந்த பஞ்சாயத்து லீடர் எல்லாம் எம்எல்ஏ லெக்சல் லீடர் தான். அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா நல்ல கத்து மறுபடியும் எப்படி செய்யணும்னு பண்ணுவாங்க. பேரரசே கிடையாது. எவன் குடியை கெடுத்தாது நம்ம குடியா இருக்கா நல்லாவே இருக்க மாட்டாங்க அவங்களாம். நான் கூட நீங்க அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்தேன். அது பார்த்தோன்னே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க கூட எனக்கு யோசனை இருந்துச்சு. இவருமே அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம்னு போட்டிருக்காங்க. நம்ம இவர்கிட்ட எப்படி எப்படி பேச அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சரியா வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்றது கிடையாது. நீங்க ட்ரைனிங் இந்த மைலேஜ் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான். இப்ப மேடமா தான் இப்ப அவங்களா தான் பேசி நீங்க வாரீங்களா அப்படின்னு கேட்டப்பறம் போட்டு விடுங்க நான் வாரேன் அப்படின்னு சொன்னேன். மைசெல் இல்ல இல்ல, ட்ரைனிங் கொடுத்துருங்க, அதே மாதிரி சண்டையும் போட்டுருங்க. அதெல்லாம் பாக்கல நீங்க. பொருள் நல்லாதான் சார். பொருளை பத்தி எந்த குறையும் இல்லை. கம்பெனி பத்தியும் பிரச்சனை இல்லை. என்ன பொறுத்த அளவுக்கு பொருள் யூஸ் பண்ண நல்லா இருக்கும். பொருள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கனால யாருமே வாங்குறது இல்லை. அதை யூஸ் பண்ண நல்லா இருக்கும். நம்ம 1 நாளைக்கு 300 ரூபாய்க்கு வேலைக்கு போறவங்க 200 ரூபாய் பேசுவாங்க. யாரும் விளக்கு வாங்கல சார். 10 ரூபாய் ஒரு 5 2 ரூபாய்க்கு பல்புடி வாங்கி விளக்கி போயிருந்து சொல்லுவாங்க. கேட்க போனா வாங்குவாங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்குவாங்க. ஆனா யார்கிட்ட? ஒரு 3 லட்ச ரூபாய் பொருள் நானே சேல்ஸ் பண்ணிருக்கேன் சார். நான் போய் சொல்லல. சேல்ஸ் பண்ண பொருளை வச்சு என்னால கடத்த அடைக்க யாருமே விடல.
நான் தனியா போய் கூட 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் பொருள் வித்துட்டு வந்துருவேன் சார். ஏன்னா என்னை பார்த்தே பொருள் நான் முதல் இருந்ததுக்கு இந்த பொருள் யூஸ் பண்ணப்ப கொஞ்சம் பரவலாம இருந்தேன். அதை பார்த்தே நான் எப்படியோ பேசி 2 ரூபா 3 ரூபா நான் தனியா கூட போய் பேசி பொருள் வித்துருவேன். அந்த போட்டா போட்டு விடுவோமா, அந்த போட்டா பார்த்தோன்னா மறுநாள் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த போட்டா போட்டு செல்ஃபி எடுத்து போட்டு விட சொல்லுவாங்களா, காசு வாங்கினது பார்த்தா மறுநாள் அசைன்மெண்ட்டுக்கு இல்லட்டா ட்ரைனிங். அந்த 2 ரூபா வாங்குறீங்களே அதை நீங்க இந்த இந்த வட்டிக்கு வாங்குனீங்களா, அதை நீங்க கொடுத்துருக்கீங்களா, இதை வச்சு நீங்க கொடுங்க, இதை கொஞ்சம் கொஞ்சமா அடைங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது ட்ரைனிங் வாங்க, எப்படியாவது கடன் வாங்கி வாங்க, கடன் வாங்கி போடுங்க, கடன் வாங்கி வாங்க, கடன் வாங்கி போடுங்க, வாங்க வாங்க கடந்த மாதிரி பூரா கடன் ஆகி போச்சு. அத மார்க் எனக்கே புரியல, மார்க்கெட்டிங்கே சரியில்லையா, நம்ம டீமே தான் சரியில்லையா, ஒண்ணுமே புரியல. எல்லாம் இருக்கிறத வச்சு இருக்கிறத வச்சு வாராசை படமா பேராசை பிடிச்சி, பேராசையில வந்துட்டு யாரு யார வந்து திருவிழி தொடுறது கூட யோசிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இப்ப எப்படி படம் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அது சொல்ல போனா நாங்களாம் பண்றோம்ல, நீங்க நின்னு பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அந்த தைரியம் இல்ல, உங்களுக்கு அந்த திறமை இல்ல, உங்களுக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி யாருனாலும் போய் சொல்லி எடுத்தாலும் இழுத்து திருவிழி தொட முடியல உங்களால அப்படி சொல்லுவாங்க. என்னதான் 7 மாசமா இருக்கும்போது கொண்டுட்டு போன சார், இவனையும் சேர்த்து போடணும் தெரியும் இவனையும் டீம் லெவலுக்கு எல்லாத்தையும் தெரியும் சார், இவனையும் சேர்த்து போட்டு படிச்சுக்கோங்க, நல்லா போய் கொடுத்துங்க. 7 மாசம் இருக்கும்போது உள்ள போனோம் சார். சரி, எனக்கு எந்த மீட்டிங் எந்த ட்ரைனிங் கையில கொண்டுகிட்டு மழை வெயில் எல்லாத்தையும் இவனை கொண்டுகிட்டு அலைஞ்சிருக்கேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு. அக்காங்கட அக்கா பல்லு பிடிக்கப்பா பல்லுக்குள்ள இருக்கலாம், நீ வந்து விளையாட போயிட்டலாம். நம்ம மூஞ்சிரு அப்படியா, நம்ம மூஞ்சி சரி 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 சிப்பா அம்மனு காட்டிட்டேன் பேசிட்டு என் பையனுக்கு அம்மானு கூட சொல்ல தெரியாது. அந்த நேரத்துல நான் ஒத்தியில விட்டுட்டு போயிருவேன், 10 மணிக்கு 11 மணி தான் வருவேன். டெய்லி கையில கொண்டு போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்றோமா, கைகளை போக பயமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட அப்படின்னு சொன்னார்ல ஒரு கணேசன் சார், ஒரு சார் இருக்காரு, அவர் ஆம்பளையான்னு சொல்லி என்னை என் மகனும் என்ன எங்கேயுமே இறக்க விட மாட்டாரு, பத்திரமா கொண்டு விட்டுருவா. அவர் இறந்த அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனை சார், அவர் இருக்கத்தட்டு என்னை அவர் இருந்தா இவ்வளவு கடன் நான் இப்போ ஆக விட மாட்டாரு. எப்படியாவது பொருளை வித்து எப்படி இல்லை, நீ இப்போ வேணாம்னா நின்று நான் பொருளை போற வித்து இவ்வளவு கடத்த அடைச்சு கொடுத்துருப்பாரு. எதிர்பார வரும் அவருக்கு மீட்டிங் போயிட்டு வரும்போது அங்க தூத்துக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிட்டு விடு பாப்பா பாத்துக்கலாம், அப்பாவால அப்பா இருக்கும், அப்பா இருந்தா பிரச்சனை வந்துருக்காது, நம்ம எப்படியோ சமாளிச்சு அந்த அக்கா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க சார், நம்ம அப்பா சேர்த்து விட்டு போயிட்டாரு, அந்த பாப்பா கஷ்டப்படும், அந்த அக்கா தான் இப்ப ஒரு 500 1000 ரூபாய் எனக்கு வேணும் லோன் கட்டினா அப்படின்னா உடனே போட்டு விட்டுருவாங்க சார். என்கிட்ட எதுவும் காசு வேணா காப்பாங்க, நான் கொடுப்பேன், அவங்க தான் அவசரத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க சார், மத்த இவங்க உள்ளவங்களும் யாருமே பண்ண மாட்டாங்க. இப்ப அப்பா அப்பா இடத்துல நான் இருக்கும் பாப்பா, நம்ம எப்படியா சமாளிச்சு வந்துடலாம், நம்ம இது பண்ணிடலாம், நீ எது நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட யாரோ அவங்க தம்பி லோன் இங்க பேங்க்ல வேலை பாக்குறாங்களாம், மொத்தமா லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க, எப்படியா உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன், நீ அதை வாங்கி இருக்கிற கடத்த போற சில்லற கடத்த போற அடைச்சிட்டு நீ மொத்தமா அதை கட்டுற மாதிரி பாரு, வேற ஏதாவது அக்காவுக்கு வேலை கிடைச்சிட்டுனா உனக்கு எப்படியா நான் ஹெல்ப் பண்றேன். அவருக்கு எல்ஐசி வரும்னு சொன்னாங்க சார், அந்த எல்ஐசியும் கிடையாது, டிசி முடிச்சவங்களுக்கு பிரிய முடியல சார், எல்ஐசி ஒன்று சொன்னாங்க, ஆனா அவர் இறந்து இப்போ 2 வருஷம் ஆக போகுது சார், நீ அதுக்கு முன்னாடி எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. அந்த அக்கா அன்னைக்கு கூட உங்க அதெல்லாம் வராது செல்வி, அதெல்லாம் சும்மா உங்க கம்பெனி பூரா ப்ராடு ஏமாத்துறாங்க, அந்த இன்சூரன்ஸ்ல வரவே செய்யாது, நம்ம வேற ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு. அந்த அந்த எல்ஐசி வந்தா கூட எனக்கு பாய் காசு தாரேன்னு சொன்னாங்க, எல்ஐசி வந்துட்டுனா உனக்கு கொடுக்க வேண்டிய காசு கூட நான் 1 லட்ச ரூபா தாரேன், நீ அதை வச்சு கொஞ்சம் கடத்த அடிச்சுக்கோ, நீ உங்கள்கிட்ட எப்போ இருக்கோ நீ கொடு அப்படின்னு கூட சொன்னாங்க. அவங்க தான் சார் இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவசரத்துக்கு, ஏன்னா நம்ம அப்பா இழுத்து விட்டு நம்ம அப்பாவால தான் இந்த பொண்ணு ஜாயின் பண்ணிச்சு, நம்ம அப்பா சொல்ல போய் தான் வந்து சீர்வசம், இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்காதுல்ல, இப்போ நாங்களும் அவங்களும் ரொம்ப ரிலேட்டிவா நல்லா பழகிக்கிட்டேன் சார். அந்த அக்காவும் இதுல 55000 ரூபாய் போட்டு பொருள் வாங்கினாங்க, ஆனா உள்ள வந்து பண்ணல, அவங்க அப்பா தான் பண்ணி கொடுத்தாரு, அவங்க அப்பா போகவும் அவங்க அதை போய் விட்டுட்டாங்க. அந்த அக்கா சொல்லிச்சானா, உங்களை மாதிரி சொல்லிச்சு, நீங்க காசு எல்லாம் போடாத, ரெண்டாவது மாறியில நீ காசு போடக்கூடாது, என்கிட்ட கேட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் இப்படிதான் கேட்டா அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, அதையும் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். அக்காட்ட உனக்கு போன் பண்ணி கேளுங்கன்னு சொன்னல, நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு எவ்வளவோ சொன்னாக்கா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல, நான் அவளை பிடிச்சி நான் திட்டி விட்டுருக்கல, காசு போட விட்டு உங்களை மாதிரியே சார் அந்த அக்கா பேசுவோம், மனசாட்சி இல்ல சார், இல்ல சரி இவங்க இதுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈதி இறக்கமே கிடையாது, இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, நீ எதுக்கு நீ போட்டேன் கேட்காம, நீ ஒரு வார்த்தை நீ முடிக்க திட்டி விட்டுருப்பேன் அப்படின்னு அவங்க அங்க இருக்கிற அவங்ககிட்ட இருக்கும்.
நான் திட்டி விட்டுருப்பேன், இவனை போட விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க சரி பாருங்கம்மா, பாருங்க பாருங்க, கவலை பாருங்க, தண்ணி வேணுமா? தண்ணி எடுங்க. கார்த்திகப்பா அதான் சார் நான் சொல்றேன், பேசுனா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் சார், எனக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு வருத்தம். இவ்வளவு பேசினாலும் எனர்ஜி தான் பேசாம இருக்கிறோம், காசு வர மாதிரி தெரியல யார்கிட்ட பேசினாலும். சரி சார் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் சார். ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் டிப்ஸ்லாம் கேட்கல, அப்பக்கப்ப என்ன இந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங் கொடுக்க முடியுமான்னு மட்டும் பாருங்க சார். கண்டிப்பா நீங்க பேசுங்க, மாச மாசம் அடுத்த மாசம் பேசுவோம் சரியா? நான் மாச மாசம் உங்கள்கிட்ட போய் சொல்றேன், ஒரு மாசம் நீங்க என்ன பண்ணீங்க, என்ன வழி பண்ணிருக்கீங்க பாருங்க. வீடியோ பார்த்தேன் சார், நீங்க ஏதோ ஆன்லைன் ஷாப் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வர மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் சார், அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுல இருந்துகிட்டே பண்ணலாம் அந்த ஜாப் வந்து, ஆன்லைன் ஷாப் மாதிரி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன், சரியா யாபகம் இல்ல. அதுக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் இருக்கணும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்சுலேட் நிறைய விஷயம் இருக்கு, அது நம்ம படிச்சு செய்ய முடியும். அந்த மாதிரி சரிங்க சார், சரிங்க சிஸ்டம்லாம் இருக்கும்போது பண்ணலாம் அது, அந்த மாதிரி. சரிங்க சார், சரிங்க சரி பாப்பாமா, வேற எதுவும் வழி இருக்கான்னு பாக்கலாம். நீங்க யோசனை பண்ணிட்டு இருங்க, அடுத்தல நீங்க சொல்லுங்க, அடுத்த சார் கூட பேசணும் சொல்லிட்டு ஒரு ஒரு மாசம் ஒருத்தர் ஒரு மாசம் ஒருத்தர் பேசுவோம். நான் 3ஆம் தேதி ஊருக்கு வரேன், நாகர்கோவில், தூத்துக்குடி, திருநெல்வேலி அங்க வரேன். தூத்துக்குடி வந்தீங்கன்னா மேரத்தை எனக்கு கால் பண்ண சொல்லுங்க சார், கண்டிப்பா வரேன் சார். தூத்துக்குடி அருப்பு கூட கொஞ்சம் பக்கம் சார், தூத்துக்குடி அருப்பு கூட பக்கம். சரி பாக்குறேன், நான் இங்க பண்ண முடியும் பாக்குறேன். இங்க வந்தீங்கன்னா மேரத்தை எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன் சார். நாகர்கோவில் கொஞ்சம் தூரம், நான் இப்ப வந்துட்டு திரும்ப முடியாது சார். முடியாது, புரியுது புரியுது, ரைட் ஓகே. தூத்துக்குடி நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க, நான் முடிஞ்சா வரேன் பார்த்துட்டு, ரெண்டு மணி பாக்குறேன், வண்டி வர இருக்காது. சரிமா பாத்துக்கங்க, உடம்பு பாத்துக்கங்க, உடம்பு பாத்துக்கங்க, சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும், கவலைப்படுதுங்க, எல்லாம் சரியாகும். நான் கூட இருக்கேன், எல்லாரும் நாங்க கூட இருக்கோம். ஓகே சார், நீங்க மட்டும் மாசத்துக்கு ஒரு இடம் எனக்கு பேச முடியுமான்னு மட்டும் பாருங்க சார். கண்டிப்பா நான் பேசுறேன், கண்டிப்பா பேசுறேன். சரி அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு பேசுறேன். இந்த ஒரு வருஷம் எப்படி சமாளிச்சு நான் செய்யினால எந்த செய்யணும் விக்கிற அளவுக்குள்ள வரல, சமாளிச்சு கட்டிட்டு வர சார், எப்படியா நான் வெளியே வந்துருவேன், அது பிரச்சனை இல்லை சார். கண்டிப்பா யோசிங்க, நீங்க எல்லாரும் பேசுங்க, கண்டிப்பா நான் நல்ல உள்ளவங்க நிறைய இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறேன், கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார், நான் ஒரு வருஷமா ட்ரை பண்றேன், இப்பதான் எனக்கு உங்க ட்ரைனிங் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், சரி உங்களை பார்த்து பேசுறது. சரி கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா ரைட்டமா, அடுத்த ஓகே சார், சார் உடம்பு பாத்துக்கங்க, சரி வச்சிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, சரியா பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். சரி தேங்க்யூமா, நான் பேசுவோம், அப்புறம் பேசுவோம். ஒரு ஆளா வச்சு பேசுறதுக்கு எனக்கு அது கூட இப்ப மனசு ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மள ஒரு ஆளா வச்சு பேசிருக்காருன்னு சந்தோஷமா இருக்கு சார். இல்லவா இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, கண்டிப்பா நான் கூட இருப்பேன், கவலைப்படாதீங்க. என்னவா போகணும்னா ஒரு 100 ரூபாய் எல்லாம் உள்ள போக முடியாது சார் மீட்டிங் ஹாலுக்குள்ள. எங்க உங்க அங்கெல்லாம்? ஆமா எங்க மார்க்கெட்டிங்ல பெரிய பெரிய சார் எல்லாம் பார்க்க போகணும்னா 2000 ரூபாய் கேட்பாங்க, கெட்டிட்டு உள்ள போகணும். சரி சரி விடுங்க விடுங்க, அவங்க கெட்டிட்டு என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை விடுங்க, நம்ம என்ன பண்ணணும் பாக்கலாம். நான் ஒரு நம்பர் ஒரு கால் பண்ணதுக்காக என்னை மதிச்சு நீங்க இவ்வளவு தூரம் அதுவும் நான் கூட விட்டுட்டேன், ஒரு வருஷம் உங்க டீம்ல விட என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க சார், எப்படியோ ட்ரைனிங் கொடுக்கணும் எடுக்கணும் சொல்லி ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பா மீட் பண்ணுங்க சார், அடிக்கடி ஒரு மாசத்துக்கு ஒரு கொஞ்சம் பேசுற மாதிரி மட்டும் வாய்ப்பு கிடைக்கும் மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க சார். கண்டிப்பா மாசம் வரது பேசுறேன், நீங்க சொல்லுங்க, நான் ஓபன் பண்ணுவேன், இது எப்படி பண்ணி என்ன பண்ண பாக்கலாம். என்னமா உங்க மாதிரி ஆட்ட பேசுறப்ப கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் சார், நம்ம எது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொஞ்சம் வரும் சார், இந்த தனியாவே தவறான முடிவுக்கு போக வேண்டிய வாய்ப்பு கம்மியாகும். கால் பண்ணுங்க, நான் கூட இருக்கேன், எல்லாரும் இருக்கும், எப்படி இதை விட்டு நீங்க வெளியே வந்துடலாம், பிற ஃபியூச்சர் நல்லா இருக்கும் சரியா? அதுக்கு என்ன தைரியமா முடிவு எடுக்கணுமோ தைரியமா எடுங்க, என்ன பண்ணும் பண்ணுவோம். சரி சார், ரொம்ப நன்றி சார், தேங்க் யூ சார், பாத்தீங்க எல்லாம் கேட்ட சொல்லுங்க, ஓகே ரைட் வச்சிடறேன், டட பாய் பாய். சரி சரி சார், அனிதா சார் அனிதா மீட்டிங் அப்படியே இருக்கும், நீங்க லீவ் ஆயிக்கலாம். ஓகே சார், சார் அனிப்பிட்டேன்னு கேக்குறேன் என் பையன், சார் அனிப்பிச்சு சார் வருவார், அடுத்த மாசம் டட பாய் சொல்லி அனுப்பிட்டேன்.